श्री कौशिकान्वय सुधाम्बुदि शीतभानम् श्री शुद्धसत्व गुरुवर्य तनूजरत्नम् श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृंगम् श्रीमत्सुचक्रवरदार्य महं प्रपद्ये। नमामि मोहनाकारौ गोपालौ करुणाकरौ औपनिषद विद्यानां लीलयैव प्रदर्शकौ। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामंडपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இங்கே அடியனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பே அற்புதமான தலைப்பு. எப்போதுமே அதனால தான் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாளோ அவள்கிட்டய தலைப்பு பொறுப்பையும் விட்டுடுவேன், நீங்களே தலைப்பை சொல்லுங்கோன்னு. அதுபோல் ஒரு அற்புதமான தலைப்பு அடியனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. என்ன தலைப்புனா, ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சரணாகதி. வால்மீகி ராமாயணத்திலே இந்த சரணாகதி தத்துவம் எப்படி காட்டப்பட்டுள்ளது, யார் யாரெல்லாம் சரணாகதி செய்தார்கள், செய்து எத்தகைய பலனை பெற்றார்கள், அதிலேருந்து டேக் ஹோம் மெசேஜாக நாம் என்ன எடுத்துக்கொண்டு அன்றாட வாழ்க்கையிலே இந்த நிமிடம் தொடங்கி நாம் என்ன பின்பற்ற வேண்டும், இதைத்தான் அடுத்தது 7 மணி வரைக்குமா ப்ரோக்ராம்? ஓகே, அப்போ 120 நிமிடங்களுக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீராமாயணத்தில் எவ்வளவு சரணாகதி இருக்கும்னு நினைக்கிறேன்? இது என்னப்பா, இது உங்ககிட்ட நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்கலான்னு வந்து உட்காந்தா நீ எடுத்த எடுப்பில் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குற? ஸ்ரீராமாயணத்திலே எத்தனை சரணாகதிகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு கணக்கு? எத்தனை? ஒரு அதிகபட்சம் 10ன்றுகள். இப்போ கவுண்ட் பண்ணுங்கோ எத்தனை சரணாகதி வருதுன்னு பாருங்கோ. ஏன்னா ஸ்ரீராமாயணம் என்பது சரணாகதி சாஸ்திரம். வால்மீகி ராமாயணத்தினுடைய முக்கிய கருத்தே என்னன்னா சரணாகதி. ராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம் என்று பெரியோர்கள் விளக்குகிறார்கள். இது எப்படின்னா, இதுக்கு ஒரு நியாயம் சொல்வார்கள். ஒரு நூலினுடைய சாரம் என்ன என்று அறிவதற்கு 6 கிரைட்டீரியா இருக்கான், 6 பெரும் அடையாளங்கள். இந்த 6 அடையாளத்தை வச்சுட்டு இந்த நூல் இதைத்தான் சொல்ல வந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அடையாளங்கள்னா, உபக்ரம உபசம்ஹாரௌ அப்யாசகா அபூர்வதா ஃபலம் அர்த்தவாதோபபத்திஷ்ட லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. அதாவது உபக்ரம உபசம்ஹாரௌ, முதல் அடையாளம், ஒரு நூல் எதில் தொடங்குறதுன்னு பார்க்கணும், எதில் பூர்த்தி ஆறுதுன்னு பார்க்கணும். ஒரே விஷயத்தில் தொடங்கி ஒரே விஷயத்தில் ஒரு நூல் பூர்த்தியானால் அதுதான் அந்த நூலுக்கு சாரம்னு அர்த்தம். இப்போது 10,000 ஸ்லோகம் வச்சு ஒரு கவிதை ஒருத்தர் ஒரு காவியம் ஒருத்தர் பாடுறாருன்னா முதல் ஸ்லோகத்திலும் ஒரு கருத்து சொல்லியிருக்கார், நிறைவு ஸ்லோகத்திலும் ஒரு கருத்து சொல்லியிருக்கார்னா அப்போ அவர் மொத்தமாக சொல்ல வந்த கருத்து அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடையாளம். 2, அப்யாசகா, மீண்டும் மீண்டும் ஒரே கருத்தே ஒரு நூலிலே சொல்லப்பட்டால் அதைத்தான் அவர் வலியுறுத்த விரும்புகிறார்னு அர்த்தம். அப்போது ஒரு நூலை நாம் படிக்கிறோம் என்றால் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத கவனிக்கணும். இது 2. 3, அபூர்வதா, வேறு எங்கும் சொல்லாதபடி ரொம்ப ஆழமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி விவரித்து புதிய கோணத்தில் ஒரு விஷயத்தை ஒருத்தர் அனலைஸ் பண்ணுறார்னா அப்போ அதைத்தான் அவர் முக்கியமாக சொல்ல வருகிறார் என்று அர்த்தம். 4, பலம், நீ இது பண்ணு இன்ன பலன் உண்டு, இதை பண்ணு இன்ன பலன் உண்டுன்னு ஒருத்தர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்னா அதைத்தான் அவர் முக்கியமாக வலியுறுத்துகிறார்னு அர்த்தம். அடுத்து அர்த்தவாதகா, அர்த்தவாதம் என்றால் ஒன்றை புகழ்தல். ஒரு விஷயத்தை எடுத்து அதை ரொம்ப வாணலாக ஒருவர் புகழ்ந்தால் அப்போ அந்த விஷயத்தைத்தான் அவர் முக்கியமாக வலியுறுத்த விரும்புகிறார்னு அர்த்தம். அப்போ அந்த அர்த்தவாதத்தை கொண்டும் நாம் புரிந்து கொள்ளலாம். கடைசியாக உபபத்திஷ்ட, ஒரு விஷயத்தை எடுத்து அதை லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணி இது எது இப்படி இப்படி இருக்குது, இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி லாஜிக்கலாக தர்க்கரீதியாக ஒன்றை ஸ்தாபிக்கிறார் என்றால் அதைத்தான் சொல்ல வருகிறார்னு அர்த்தம். இப்போ 6 அடையாளங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன்லாம் கிடையாது, நேராக டாபிக் தான் போகிறோம். அப்போ 6 விஷயங்கள், உபக்ரம உபசம்ஹாரம்,
எங்கே தொடங்கறார் எங்க பூர்த்தி பண்றார் ரெண்டும் ஒண்ணா இருந்தா அதுதான் சாரம் ரெண்டு அபியாசகம் மீண்டும் மீண்டும் ஒன்னு சொல்லப்பட்டால் அதுதான் சாரம் மூன்று அபூர்வதா புதிய கோணத்தில் ஒன்றை விளக்கி இருந்தால் அதுதான் சாரம் பலம் இது செஞ்சா இன்ன பலன்னு சொல்லி பலனை ஒருவர் வலியுறுத்தினால் அந்த விஷயம்தான் சாரம் ஐந்து அர்த்தவாதம்னு அதிகமாக ஒன்று புகழப்பட்டால் அதுதான் சாரம் உபபத்திஷ ஒன்று லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருந்தால் அதுதான் சாரம் இப்போ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துக்குள்ளே நுழைந்தால் இந்த ஆறு அடையாளங்களும் சரணாகதிக்குத்தான் பொருந்துகின்றன அத்தனை சரணாகதி வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்டேன் எவ்வளவுன்னு சிலர் ஆறு என்றார்கள் ஏழு என்றார்கள் ஒன்பது அதிகபட்சம் பத்து வரைக்கும் வந்தது இப்போ கவுண்ட் பண்ணுங்கோ பாலகாண்டத்திலே முதல் சரணாகதி வருகிறது முதல் சரணாகதி எப்போது அப்படின்னா தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தான் தசரதனுக்கு 60,000 வருடங்களாக பிள்ளை பேரு இல்லை அதனால் ரிஷ்யசிருங்கர் என்று பெயர் பெற்ற கலைக்கோட்டு முனிவர் அவரை அழைத்தான் அவரை கொண்டு முதலிலே ஒரு அஸ்வமேத யாகம் செய்தான் அஸ்வமேத யாகம் என்பது ஒருவரோட காலம் அந்த அஸ்வமேத யாகம் பூர்த்தியானவாறே அதுக்கப்புறம் புத்திர காமேஷ்டி யாகம் என்ற அடுத்த யாகம் ஏன்னா இவன் பிள்ளை பெறுவதற்கு தடையாக அவனது முன் பாபங்கள் இருக்கான் அந்த பாபங்கள் நீங்குவதற்கு அஸ்வமேத யாகம் அதுக்கப்புறம் விரும்பிய பலனாகிய அந்த புத்திர பிராப்தி கிடைப்பதற்கு புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்லி ரெண்டு யாகங்கள் பண்ணுகிறான் தசரதன் அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி ரிஷ்யசிருங்கர் அக்னியிலே ஆகுதி கொடுக்கிறார் ஆகுதி கொடுக்கும்போது அங்கே என்ன ஒரு விசேஷம்னா இப்போ அக்னியில் ஒரு தேவருடைய பெயரையும் சொல்லி அதில் பொருட்களை அர்ப்பணிப்பார்கள் அர்ப்பணிச்சுட்டா அக்னி தேவன் என்ன பண்ணுவார் அந்தந்த தேவர்கள்ட்ட அந்த பொருளை கொண்டு போய் சேர்த்துடுவார் அதுதான் அக்னியினுடைய பணி அக்னி வந்து தேவர்களுக்கெல்லாம் நமக்கு புரிகிறாப்பில் சொல்லணும்னா மெசஞ்சர் மாதிரி இந்த ஆஃபீஸில் ஒரு பியூன்னு ஒருத்தர் இருப்பார் ஃபைல் எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டா எந்தெந்த டேபிளில் ஃபைலை சேர்க்கணுமோ அங்கங்கே சேர்த்துருவார் அதுபோல் அக்னி தேவன்கிட்ட இந்திராய சுவாகான்னு நீங்கள் ஹவிசை கொடுத்தா நேராக இந்திரன்ட்ட கொண்டு போய் அக்னி சேர்த்துருவார் அதுபோல் வருணாய சுவாகான்னு சொல்லி கொடுத்தா வருணன்ட்ட சேர்த்துருவார் அப்போது அக்னி தான் கொண்டு போய் எல்லாரிடமும் சேர்ப்பார் இங்கே ரிஷ்யசிருங்கர் யாகம் பண்ணி வைக்கிறார் தசரதனுக்கு ஆகுதி கொடுத்தால் என்னாரதான் அந்த தேவர்கள்லாம் நேரையே வந்துட்டாளாம் இந்திராய சுவாகானா இந்திரன் வந்து நிற்கிறான் வருணாய சுவாகானா வருணன் வருகிறான் தசரதன் செய்த யாகத்துக்கு அதுதான் ஏற்றம் ஒட்டுமொத்த தேவர்களும் இந்திரன் என்ன வாயு என்ன வருணன் என்ன அக்னி என்ன எல்லா தேவர்களும் அந்த யாகசாயில் சாலையிலே வந்து ஒன்று கூடினார்கள் இந்த தேவர்கள்லாம் ஒன்று கூடி காத்திருக்கிறார்களாம் எதற்காகனா தங்கள் தலைவனான தேவாதி தேவனான நாராயணனும் அதே யாகசாலைக்கு வரப்போகிறான் என்று நாராயணனுடைய வருகைக்காக அத்தனை தேவர்களும் காத்திருந்தார்கள் தேவர்களெல்லாம் முன்னாடி அனுப்பிட்டார் பெருமாள் கடைசியாக ஸ்ரீமன் நாராயணன் வருகிறான் கொஞ்சம் தாமதமாகவே வந்தாராம் எப்படி வந்தார்னா வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார் ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுகு உபயாத்தோ மகாத்யுதிஹி சங்க சக்கர கதா பத்மஹா பீத்தவாசா ஜகத்பதிஹி வைனதேயம் சமாருஹிய கருட வாகனத்திலே ஏறிக்கொண்டான் பகவான் பாஸ்கர ஸ்தோயதம் யதா அதாவது ஒரு நல்ல கார் மேகம் அந்த கார் மேகத்துக்கு மீது சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அதுபோல மேகம் போல ரக்கையை விரித்து கொண்டு கருடன் அந்த கருடனுக்கு மீது சூரியனைப் போல நாராயணன் எப்படி வந்தானா உபயாத்தோ மகாத்யுதிஹி ஒளி வீசிக்கொண்டிருக்கும் திருமேனியோடு பகவான் வந்தான் அதுவும் எப்படி ஏத்தஸ்மின் அந்தரே விஷ்ணுகு உபயாத்தோ மகாத்யுதிஹி சங்க சக்கர கதா பத்ம பீத வாசகா சங்கு சக்கரம் கதை உள்ளிட்ட திவ்யாயுதங்கள் ஏந்தி கொண்டு இடுப்பிலே பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டு உலகத்துக்கு தலைவனான நாராயணன் அங்கே தோன்றினான் தோன்றி தனக்கான ஹவிர்பாகத்தை பெருமாள் வாங்கிக்கிறார் இப்படி பகவான் வந்தபோது தேவர்கள்லாம் அந்த நாராயணன் திருவடிகளிலே சரணாகதி செய்தார்களாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் பகவான் எதுக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணி கொண்டு வந்தான்ங்கிறத வால்மீகி வர்ணிக்கணும் அவர் பார்த்தா பட்டு பீதாம்பரத்தோடு வந்திருக்கார் அவர் பார்த்தா சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார் ஒளி வீசும் நகைகளோடு வருகிறார் இதெல்லாம் நாராயணனுக்கு தான் சொல்கிறார் வால்மீகி வேறு யாருக்கும் எதுவும் சொல்லலை எதுக்கு திடீர்னு இவருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே இதை பார்த்து தான் தட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறவாள்லாம் என்ன பண்ணுறா ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா முதல்ல அவருடைய பேண்ட்டை காட்டுறோம் அதுக்கப்புறம் கையில் உள்ள வாட்சை காட்டுறோம் அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறோங்கிறா
இது பகவான் அப்படி தான் வால்மீகி பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இது ஏன் இப்படி பண்ணினார்னா, இதில் ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் அனுபவித்து ரசிக்கிறார்கள். பகவான் என்ன பண்ணான்னா, இப்போ நாராயணன் வந்தவாறே தேவர்களெல்லாம் இந்த பெருமாள்கிட்ட சரணாகதி செய்ய போகிறார்கள். இதுதான் முதல் சரணாகதி. அப்போ பெருமாளுக்கு ஒரே சந்தோஷமாக, தேவர்கள்லாம் எங்கிட்ட சரணாகதி பண்ண போகிறார்கள். ஏன்னா சரணாகதி பண்ண ஒரு பக்தன் கிடைக்க மாட்டானா, பக்தன் கிடைக்க மாட்டானான்னு பகவான் ஏங்கி கொண்டிருக்கிறான். கிருஷ்ணன் பகவத்கீதையிலே சொல்கிறான், வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபகா. எனக்கு வாசுதேவன் தான் எல்லாம், எனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தன் கிடைப்பானா கிடைப்பானான்னு பக்தனுக்காக நானும் ஏங்குறேன்டா அர்ஜுனா, ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறான். புதுசாக போர்டு போட்ட ஒரு டாக்டரும் வக்கீலும் ஒரு பேஷண்ட்டோ கிளையண்ட்டோ வரமாட்டாளான்னு எப்படி காத்துன்ருப்பாளோ, அதுபோல் சரணம்னு சொல்லிக்கொண்டு சரணாகதி செய்ய ஒரு பக்தன் வரமாட்டானா என்று நான் காத்து கொண்டு இருக்கிறேன்கிறான் பகவான். அப்போ 33 கோடி தேவர்களும் ஒன்று கூடி பகவான்கிட்ட சரணாகதி பண்ணணும் முடிவெடுத்திருக்காருனா, அப்போ பகவானுக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அவன் திருமேனி ஒளியே கூடி விட்டதான். திருமேனி ஒளி கூடினதுனால பெருமாள் என்ன பண்ணாராம், கொஞ்சம் டல்லான ஆடையை அணிந்து கொண்டு வந்தால் இந்த ஒளிக்கு எடுபடாது, அதனால் திருமேனி ஒளிக்கு ஏற்றபடி பட்டு பீத்தாம்பரம்னு மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு வந்தாராம். அது மட்டும் இல்லை, சங்கு சக்கரத்தெல்லாம் எதுக்கு ஏந்தின்னு வந்தார்னா, இவர்கள்லாம் சரணாகதி செய்ய போகிறார்கள் தேவர்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இல்லையா, நீ சரணாகதி செய்தால் நான் காப்பேன்னு. அதுக்கு அந்த சங்கு சக்கரம் உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து காமிச்சாதான், தோ பாருப்பா நான் கையில் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கிறேன், இதை தாங்கி பிடித்து இந்த ஆயுதங்களை கொண்டு உன்னை நான் காப்பேன்னு அவனுக்கு உணர்த்த வேண்டும். ஏன்னா பகவான் நினச்சா சங்கு சக்கரம் இல்லாமையே காப்பாற்றலாம், ஆனால் நம்மால் நம்பணுமே. அவர் கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தாதான் நம்ம 50% அவரை நம்புவோம், சரி இதெல்லாம் வச்சுருக்கார் பிரயோகம் பண்ணி காப்பார்னு. அப்போ அந்த தேவர்கள் மனத்தில் நம்பிக்கையை ஊட்டுவதற்காக, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ அடியனும் ஒரு டாக்டர் தான், ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு முடியலை பாருங்கோன்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்றா, பேஷண்ட்டை போய் பார்த்துட்டு, சாரி சார் ஸ்டெத்தாஸ்கோப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் ஸ்டெத்தாஸ்கோப்பை கொண்டு வரேன்னு சொன்னால் இவர் டாக்டரே இல்லைன்னு முடிவு பண்ணிவிடுவார். நீங்கள் என்ன தான் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி வைத்தியம் பண்ணாலும் ஸ்டெத்தாஸ்கோப்பை அப்படி வச்சுட்டு மூச்சு விடுங்கோன்னு ஒரு தடவை சொன்னால் தான் டாக்டர்னு நம்புவா. அதுபோல் அவன் சங்கு சக்கரங்களை எடுத்து காட்டிக்கொண்டு வந்தால்தான். இதைத்தான் விளக்குகிறார்கள், ரக்ஷண சன்னாகத்தாலே உண்டான புகர் தோற்றும்படி ரக்ஷக உபகரணங்களோடே கட்டி உடுத்து வந்து தோன்றி, நான் தான் உனக்கு ரட்சகன்கிறதை உணர்த்துவதற்காக சங்கு சக்கரங்களையும் ஏந்தி கொண்டு சரணாகதி பண்ண பக்தர்கள் கிடைச்சிட்டாளேங்கிற மகிழ்ச்சியில் திருவேணி ஒளி கூடியதாலே அந்த ஒளிக்கு ஏற்ற பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டு அந்த யாகசாலைக்கு சாக்ஷாத் நாராயணன் அந்த யாகசாலையிலே வந்து தோன்றினான். தேவர்கள் அத்தனை பேரும் அந்த பெருமாள் திருவடிகளில் சரணாகதி செய்தார்களாம். சரணாகதி செய்து சொல்கிறார்கள், அந்த ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித் உள்ளிட்ட அரக்கர்கள்லாம் தேவர்களான எங்களிடம்தான் வரம் பெற்றார்கள், ஆனால் வரத்தை வாங்கிட்டு எங்களையே போட்டு துன்புறுத்துகிறார்கள், அந்த ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை, பகவானே நீதான் எப்படியாவது அவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அத்தனை தேவர்களும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளிலே சரணாகதி செய்தார்கள். இதை அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி, அவர் வடுவூர் ராமனுடைய புன்னகைக்காகவே புன்னகை ராமாயணம் மந்தஸ்மித ராமாயணம்னு பாடியிருக்கார். அதில் சொல்கிறார், விஷ்ணோ பங்கி ரதஸ்ய பார்த்திவ மணேகே புத்திரத்வமேத்யாவனௌ குர்யா பங்கி முகஸ்ய பார்த்திவ மணேகே துஷ்டாத்மன சங்கிருதி. அதாவது இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், பங்கி முகனை அழிக்க வேண்டும். அது என்ன பங்கி முகன்னா யார், பங்கினா பத்துன்னு அர்த்தம், பங்கி முகன்னா 10 முகம் கொண்ட ராவணன், அந்த பங்கி முகன் 10 முகனை அழிக்க வேண்டும், அதுக்கு பங்கி ரதன் மகனாக நீ அவதரிக்கணும்னு பிரார்த்தித்தாளாம். 10 ரதன்னா தசரதன், அவன் 10 திசையிலே தேரோட்டுவான், அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, மேல் உலகம் கீழ் உலகம், 10 திசையிலும் தேர் ஓட்டுபவன் தசரதன், அவன் மகனாக பிறந்து தசமுகனான ராவணனை நீ வதைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தேவர்களும் என்ன பண்ணாலாம், துவம் துவாம் பங்கிம் அதர்ஷிய யதகரோஹோ, தங்களுடைய பல் பங்கி, பங்கினா வரிசைன்னு அர்த்தம், பல் பங்கியை வெளிப்படுத்தி கொண்டு சிரித்தபடி தேவர்கள்லாம் சரணாகதி செய்தார்கள். அப்போ ராமா, வடுவூர் ராமா, உன் பல் பங்கியை தெரிவிக்காமல்
நல்ல சிரிப்புனா பல்லு வெளியில தெரியவே கூடாது அந்த பங்கி தெரியாமல் நீ ஒரு மெல்லிய புன்னகை பூத்தாயே அதே புன்னகையை காட்டி கொண்டு இன்றும் நீ வடுவூரிலே விளங்குகிறாய் அன்று தேவர்களை பார்த்து அந்த நாராயணன் எந்த புன்னகையோடு அஞ்சாதீர்கள் நான் அவதாரம் பண்ணி ராவணனை முடிக்கிறேன்னு சொன்னானோ அந்த புன்னகையை தரிசிக்கணுமா வடுவூர் ராமன் முகத்திலே பாருங்கள் அந்த பல்வரிசையே வெளியில தெரியாத மெல்லிய புன்னகையோடு அதுதான் அழகு இன்னைக்கு வடுவூர் ராமனை சேவிச்சு பாருங்கோ அந்த பல் வரிசை மட்டும் வெளியில தெரியாது ஆனா புன்னகை ஸ்பஷ்டமாக இருக்கும் அதுதான் அழகிய புன்னகை அப்படி ராமா நீ விளங்கினாயே என்று வடுவூர் ராமனை கொண்டாடுகிறார் அந்த புன்னகை எங்கள் அத்தனை பேரையும் காக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆக பகவான் சொன்னா அஞ்சாதீர்கள் என்று தேவர்களிடம் சொல்கிறான் தேவர்கள் சொன்னார்கள் எப்படி அஞ்சாம இருக்கிறது ஏன்னா இந்த ராவணன் அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான் எனக்கு தேவனாலோ யக்ஷனாலோ கந்தர்வனாலோ சித்தனாலோ சாரணனாலோ கிண்ணரனாலோ கிம்புருஷனாலோ கந்தர்வனாலோ அசுரனாலோ ராட்சசனாலோ மரணமே வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான் இது எந்த இனத்தையும் விட்டு வைக்கலை எல்லாத்தையும் வாங்கிட்டான் ஆனால் பெரிய ஆசாமினாலும் எங்கேயாவது ஒரு சிறிய தவறு செய்வான் என்ன தவறு செய்தால் மனிதன்கிறத விட்டுட்டான் ஏன்னா ராவணன் மனிதர்களை இலக்காரமாக நினச்சான் இந்த மனிதர்களால் என்ன என்ன செய்ய முடியும்னு நினச்சான் அதனால் எனக்கு தேவனாலோ யக்ஷனாலோ கந்தர்வனாலோ சித்தனாலோ சாரணனாலோ கிம்புருஷனாலோ கிண்ணரனாலோ யக்ஷனாலோ ராட்சசனாலோ அசுரனாலோ மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டவன் மனிதனை விட்டுட்டான் அப்போ பகவான் சொன்னான் ஏன் கவலைப்படுறேள் நான் மனிதனாக அவதாரம் செய்து நாட்டில் பிறந்து மனிதர்க்காய் படாதனப்பட்டுன்னு மனிதனாக நான் அவதாரம் செய்து நான் ராவணனை முடிக்கிறேன் பகவான் நினச்சா பிரம்மா கொடுத்த இந்த வரங்களையெல்லாம் மீறி கூட வதம் பண்ணலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா பிரம்மாவோட பேர் கெட்டு போயிடும் ஏன்னா பிரம்மா வரம் கொடுத்தார் சார் ஆனால் நாராயணன் மீறிட்டார் அப்புறம் பிரம்மாவை படைப்பு கடவுள்னு யாரும் மதிக்க மாட்டாளே அதனால் அதுக்கு உட்பட்டே நான் வதம் பண்ணி காட்டுகிறேன் இன்னொன்று மிருகத்தையும் ராவணன் சொல்லலை மிருகத்தால் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்கலை அது மட்டும் இல்லை நந்திகேஸ்வரர் ராவணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார் அவன் என்ன பண்ணான் நந்திகேஸ்வரரை பார்த்து ஏளனமாக உனக்கு மாடு முகமாக குரங்கு முகமானு கேட்டான் அதனால் அவர் சாபம் கொடுத்தார் குரங்குகளால் உனக்கு மரணம் ஏற்படும் உன் மரணத்துக்கு ஏதோ ஒரு வகையில் குரங்குகள் காரணமாகும்னு அதனால் பகவான் சொன்னான் நான் மனிதனாக அவதாரம் பண்ணுகிறேன் தேவர்களே வானவர்களாக நீங்கள் வானரங்களாக பூமியிலே வந்து பிறப்பீர்களாக என்று தேவர்கள்ட்ட சொன்னான் பகவான் அப்படி வாருங்கள் அந்த ராவணனை நான் முடித்து தருகிறேன் என்று அந்த யாகசாலையிலேயே பகவான் தேவர்களுக்கு வாக்களித்தான் என்பது வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்ட முதல் சரணாகதி அப்போ முதல் சரணாகதி யார் செய்தார்கள்னா தேவர்கள் செய்தார்கள் யாரிடம்னா ஸ்ரீமன் நாராயணன் அவனிடம் செய்தார்கள் எங்கே செய்தார்கள்னா தசரதனுடைய யாகசாலையிலே செய்தார்கள் என்ன பிரார்த்தனைக்காக என்றால் ராவணனை வதைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காக அதன் விளைவு என்னன்னா பகவான் ராமனாக அவதரித்தான் அந்த தேவர்கள் ஒத்தத்துறோம் இந்திரனுடைய அம்சமாக வாலி சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவன் வாயுவினுடைய அம்சமாக ஹனுமான் அக்னியினுடைய அம்சமாக நீலன் விஸ்வகர்மாவுடைய அம்சமாக நளன் அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக மைந்தன் துவிதன் இப்படி ஓரொரு வானரமும் ஓரொரு தேவருடைய அம்சமாக பிரம்மாவின் அம்சமாக கரடி தலைவர் ஜாம்பவான் இப்படி ஒத்தொத்தரும் வந்து தோன்றுகிறார்கள் இவர்கள் அவதரித்து ராவணனை முடிக்கிறார்கள் இது இந்த சரணாகதிக்கான பலன் இது வால்மீகி ராமாயணத்தின் முதல் சரணாகதி பலிச்சுதா இல்லையா பளிச்சுடுத்து தேவர்கள் பகவான் திருவடியில் சரணாகதி செய்தார்கள் ஆவார் ஆர்த்துணை என்று துளங்கும் அந்த நல்ல அமரர் துயர் தீர்வதற்காக பகவான் அவதரித்தான் அப்போ ராமன் அவதரித்ததற்கே எது காரணம்னா ஒரு சரணாகதி தான் காரணம் அந்த சரணாகதியை ஒரு சாக்காக வைத்து கொண்டு தான் பகவான் சொல்கிறான் இதோ தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணியிருக்கான் இந்த யாகத்துக்கு பலனளிக்கும் விதமாக நானே வந்து தசரதன் மகனாக அவதரிப்பேன் ராமனாக பகவான் தசரதன் மகனாக அவதரித்தான் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக வந்தார் சக்கரத்தாழ்வார் பரதனாக வந்தார் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு அவர் சத்ருகணனாக வந்தார் என்று கம்பராமாயணத்தின்படி பார்க்கிறோம் இதில் இன்னும் நிறையா அனுபவங்கள் இருக்குது ஆனால் நமக்கு அதுக்கான நேரம் இல்லை ஆகையினால் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு அனுபவம் கம்பராமாயணப்படி நாராயணன் ராமன் ஆதிசேஷன் லக்ஷ்மணன் சக்கரத்தாழ்வார் பரதன் பாஞ்சஜன்யம் சத்ருகணன் என்று இவர்கள் வந்து தோன்றுகிறார்கள் என்று இது முதல் சரணாகதி ஆச்சு இப்போ அடுத்து ரெண்டாவது சரணாகதி எங்கே வருகிறதுன்னா ரெண்டாவது சரணாகதி பாலகாண்டத்திலே த்ரிசங்கு சரணாகதி
என்னது த்ரிசங்கு சரணாகதியா இப்படி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமாம், இது ஒரு பெரிய சரித்திரம். ராமாயணத்தை கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி கோணத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேளா, ராமனுக்கு முக்கியமான ஆச்சாரியன் யார்? ராமனுடைய குருனா வசிஷ்டர். இந்த வசிஷ்டருடைய சரித்திரம் எங்கேயாவது ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா, விரிவாக வசிஷ்டர் யார், எப்படி வந்தார், விரிவான வரலாறுங்கிறது ஸ்ரீராமாயணத்தில் கிடையாது. ஆனால் விஸ்வாமித்ரர் இடையில ராமனுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் வரார். அந்த விஸ்வாமித்ரருடைய சரித்திரம் வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்திலே விரிவாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 சர்க்கங்கள் சதானந்தர், ஜனகனுடைய குலகுருவான சதானந்தர் ராமலக்ஷ்மணர்களிடம் மிதிலையிலே விஸ்வாமித்ரருடைய சரித்திரத்தை சொல்வதாக வால்மீகி ராமாயணத்தில் வருது. இப்போ நேச்சுரலாக உங்களுக்கு கேள்வி வரணுமா இல்லையா, முக்கியமான ஆச்சாரியன் வசிஷ்டர், அவர் கதையே சொல்லலை, விஸ்வாமித்ரருடைய வரலாற்றை ஏன் விரிவாக சொல்ல வேண்டும்னா, விஸ்வாமித்ரர் சரணாகதர்களை ரட்சித்தார். சரணாகத ரக்ஷணம் என்னும் கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் விஸ்வாமித்ரர். அப்படியா? ஆமாம், அதுதான் இப்போ ரெண்டாவது சரணாகதி, த்ரிசங்கு சரணாகதி. என்னென்னா, மன்னராக இருந்தவர் விஸ்வாமித்ரர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஆரம்பத்தில் முனிவர் கிடையாது, ராஜாவாக இருக்கார் விஸ்வாமித்ரர். அவர் என்ன பண்ணார், வசிஷ்டர்கிட்ட காமதேனுங்கிற பசு இருப்பதை பார்த்தார். அந்த பசு தனக்கு கிடைச்சா நன்னா இருக்குமேன்னு நினச்சார். வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டார், காமதேனுவை கொடுத்துருங்கோன்னார். வசிஷ்டர் பார்த்தார், மன்னர்கிட்ட போய் நாம் நேரடியாக நோன்னு சொல்லி மறுக்க முடியாது. ஏன்னா சில பேர்கிட்டலாம் நேரடியாக நோ சொன்னால் ப்ராப்ளம், அவளெல்லாம் டீல் பண்ண வேண்டிய விதத்தில் தான் டீல் பண்ணணும். அதனால் வசிஷ்டர் என்ன சொன்னார், காமதேனு அவளே வந்தாள்னா அவளை கூட்டுன்னு போ, வரமாட்டேன்னு சொல்லிட்டா விட்டுடணும்ன்றார் வசிஷ்டர். ஏன்னா இது நோ சொல்கிறதுங்கிறது ஒரு டெக்னிக் இருக்குது. சில பேர் நமக்கே ஃபோன் பண்ணுவா பாருங்க, நாங்கள் டிசி பேங்க்லேருந்து பேசுகிறோம் சார், உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா, பார்த்தா டெய்லி ஒரு 10 கால் எல்லாருக்கும் வரும் இந்த மாதிரி ஒரு ஃபோன். அவளுக்கெல்லாம் என்ன தான் நீங்கள் வேண்டான்னாலும் 2 நாளில் மறுபடியும் ஃபோன் பண்ண தான் பண்ணுவா. அப்போ என்ன பண்ணணும்னா, நோ சொல்கிறதையே வேறு விதமாக சொல்லணும். ஃபோன் பண்ணுறா இல்லையா, சார் நாங்கள் டிசி பேங்க்லேருந்து பேசுகிறோம் சார், லோன் வேணுமாண்ணா. எங்கேருந்து சார் பேசுகிறீங்க, டிசி பேங்க். எங்கேருந்து சார் பேசுகிறீங்க, டிசி பேங்க். புரியல சார், எங்கேருந்து சார் பேசுகிறீங்க, டிசி பேங்க். புரியல சார், இப்படியே சொல்லணும் கொஞ்சம் நேரம். அப்புறம் பர்சனல் லோனுக்காக, என்ன லோன் சார், பர்சனல் லோன். புரியல சார், என்ன சொல்கிறீங்க, பர்சனல் லோன். புரியல சார், இப்படியே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் டென்ஷன் ஆகி உங்கள் நம்பரை அவர் பிளாக் பண்ணிட்டு போயிடுவார். நாம் அவரை பிளாக் பண்ணவே வேண்டாம், நம்ம நம்பரை அவர் பிளாக் பண்ணிட்டு போயிடுவார். இல்லைனா, ஆமாம் சார் ஒரு 4 கோவிலும் 4 ஃப்ளைஓவரும் கட்டணும், 750 கோடி ரூபா லோன் வேணும், கொடுங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் ஃபோனே பண்ண மாட்டார். அதனால் யாருக்கு எப்படி நோ சொல்கிறதுங்கிறதுக்கும் ஒரு வரையறை இருக்குது. மன்னர் விஸ்வாமித்ரர் காமதேனுவை கொடுன்னா ராஜாவை போய் நேரடியாக நோன்னு சொல்லக்கூடாது. காமதேனு அவள் இஷ்டப்பட்டு வந்தால் அழைச்சிக்கோன்னார். காமதேனு பார்த்தாள், அவளே அந்த காமதேனு பசு, அவள் வசிஷ்டர்கிட்ட கேட்குறா, சுவாமி இது நியாயமா, கூட்டுன்னு போன்னு சொல்கிறேளேன்னா. வசிஷ்டர் சொன்னார், காமதேனு உங்ககிட்டயே எல்லா சக்தியும் இருக்குது, உனக்கே உன்னை காப்பாற்றி கொள்ள தெரியும், நீ காப்பாற்றி கொண்டார். ஏன்னா மன்னர்கிட்ட நாமா கிட்டக்க போகக்கூடாது, உனக்கு காப்பாற்றிக்க தெரியும்னார். காமதேனுவினுடைய திருமேனியிலேருந்து ஒரு சேனை புறப்பட்டு வந்தது. விஸ்வாமித்ரர் இழுக்க பார்த்தார், காமதேனுவின் சேனை விஸ்வாமித்ரருடைய சேனையே அழிச்சுடுத்து. பார்த்தார் விஸ்வாமித்ரர், என்னடா இது, ஒரு பசுவிடம் இருந்து வந்த சேனை இப்படி நம்மை தாக்கிவிட்டதே, இந்த வசிஷ்டரை பழிவாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதனால் சிவபெருமானை குறித்து கடும் தவம் புரிந்தார் விஸ்வாமித்ரர். சம்ஹார மூர்த்திக்கு என்னென்ன ஆயுதங்கள் இருக்குமோ, என்னென்ன அஸ்திரங்கள் இருக்குமோ, எல்லா அஸ்திரங்களையும் பரமசிவன்டேந்து வாங்கிட்டார். வசிஷ்டரை எதிர்த்து போர் புரிவதற்காக வந்தார் விஸ்வாமித்ரர். வசிஷ்டர் பார்த்தார், என்னை எதிர்த்து எதுக்கு போர் புரிய வந்தேன்னு கேட்டார். வசிஷ்டர் அவரை ஏதாவது சொன்னாரா, வசிஷ்டர் ஏதாவது ஒம்பு பண்ணாரா, காமதேனுக்கு விருப்பம் இல்லை அவன் உன் சேனையை தாக்கினான்னா என்னை ஏன்பா தாக்க வரேன்னார். அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஏதோ மாயம் பண்ணியிருக்க, உன்னை தாக்கத்தான் போகிறேன்னார். வசிஷ்டர் பார்த்தார், தன்னுடைய பிரம்ம தண்டம், அந்த தண்டத்தை கையிலே எடுத்தார். எடுத்து என்ன பண்ணார், தன்னுடைய அந்த ஆசிரமத்தின் வாசலில் அதை அப்படியே சொருகி வைத்தார். விஸ்வாமித்ரர் மந்திரம் சொல்லி ஓரோரு அஸ்திரமாக ஏவுகிறார், அந்த பிரம்ம தண்டத்தை தாண்டி ஒரு அஸ்திரம் கூட உள்ளே வரலை.
வசிஷ்டர் கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்கிறார். விஸ்வாமித்திரர் ஓரோரு அஸ்திரமா போடுறார். அந்த தண்டத்தோடு எல்லா அஸ்திரமும் அப்படியே விழுந்துடுறது. கடைசியாக இருக்கிறதுக்குள்ளே பெரிய அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை ஏவினார். அது அந்த அஸ்திரம் என்ன பண்ணிட்டுன்னா வசிஷ்டருடைய தண்டத்தை மட்டும் எரித்தது. ஹான்னார் வசிஷ்டர், புஸ்ஸுன்னு பிரம்மாஸ்திரமே புஸ்ஸுன்னு விழுந்துருத்து. நாம் வாங்குகிற அணில்மார்க்கு பட்டாசு மாதிரி பிரம்மாஸ்திரம் புஸ்ஸுன்னு கீழே விழுந்துருத்து. பார்த்தார் விஸ்வாமித்திரர். அப்போது தான் புரிந்து கொண்டார், அப்போது இந்த ஆயுதங்கள்ங்கிறது உண்மையான பலம் கிடையாது, தபஸ் ஆன்மீக பலம் இருக்கிறதே அதுதான் உண்மையான பலம். ஆயுத பலத்தை விட ஆன்மீக பலத்துக்குத்தான் பெருமை அதிகம். திக் பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம். ஆயுத பலத்தை விட ஆன்மீக பலம்தான் வலிமையானது. நேராக போனார். நான் தபஸ் பண்ண போகிறேன் என்று புறப்பட்டார் விஸ்வாமித்திரர். போறார். ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் புரிந்தார். எங்கேன்னா தமிழ்நாட்டில், பாரத தேசத்தின் தெற்கு பகுதிக்கு தான் வந்தாராம். ஏன்னா எங்கேயோ நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கார், தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்குகிறது அப்படின்னு ஏதோ ஒரு ஆட் வந்துதான். சரி, தபஸ்னால் அது அமைதி பூங்காவில் தானே பண்ணணும். அதனால் இங்கே வந்து உட்காந்து விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணுறார். அப்போது தான் த்ரிசங்குங்கிற ராஜா, அவன் வசிஷ்டருடைய சிஷ்யன், இந்த த்ரிசங்குவுக்கு விபரீதமான ஆசை. அது என்ன விபரீதமான ஆசைன்னா, இந்த உடலோடு ஸ்வர்க்கம் போக வேண்டும். இயற்கைக்கு முரணாக எப்போதுமே சிந்திக்கக்கூடாது. இந்த உடலை விட்டு ஜீவாத்மா தான் புறப்பட்டு ஸ்வர்க்கமோ நரகமோ மோட்சமோ எங்கேயோ போகும். உடலோடு போகிறேன்னா எப்படி? இப்படி ஆசைப்பட்டான். வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போனான், அவர்கிட்ட கேட்டான், எனக்கு யாகம் பண்ணி வையுங்கள், யாகம் பண்ணி சரீரத்தோடு என்னை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புங்கள், பண்ணப்படாது, சாஸ்திர விரோதமாக இயற்கை விரோதமாக பேசாத, போயிட்டு வான்ட்டார் வசிஷ்டர். இவன் என்ன பண்ணான், வசிஷ்டருடைய மகன்கள்கிட்ட போய் கேட்டான், நீங்களாவது உதவி செய்யுங்கள். அவள் பார்த்தா, எங்கள் அப்பா பண்ண மாட்டேன்னு சொன்னபோது அப்பாவை மீறி நாங்கள் யாகம் பண்ணி வச்சா எங்கள் அப்பா எங்களை சபிச்சுடுவார், நாங்கள் பண்ணி வைக்க மாட்டோன்ட்டா. மறுபடியும் வசிஷ்டர்கிட்டயே போனோம், நீங்கள் பண்ணி வைத்தே தீர வேண்டும்னா. கோபம் வந்தது வசிஷ்டருக்கு. ஆச்சாரியன் சொன்னால் கேட்கணும், மீறி மீறி சும்மா இப்படி பேசக்கூடாது, பிடி சாபத்தை, நீ சண்டாளனாக போவாய். த்ரிசங்குவை வசிஷ்டர் சபித்தார். அடுத்த நிமிஷம் பார்த்தா சண்டாளனாகவே ஆயிட்டான். பார்த்தா தோலெல்லாம் சுருங்கி போச்சு, கையில் தங்க பிரேஸ்லெட் போட்டிருக்கான், பார்த்தா இரும்பு சங்கிலியாக அது மாறியது. கழுத்தில் தங்க நகையெல்லாம் அணிஞ்சின்றிருக்கான், பார்த்தா அதெல்லாம் இரும்பாக மாறியது. அப்படியே ரோமங்கள்லாம் அப்படியே பார்த்தா ஒரு செம்பட்டை மாதிரி மாறித்து ஒரு சண்டாள வேஷத்துக்கு மாறினா. அரண்மனைக்கு திரும்பி வந்தா இவன் தான் த்ரிசங்கு ராஜானே தெரியலை, அடித்து துரத்திட்டாளாம், யாரோ சண்டாளன் அரண்மனைக்குள்ளே பூந்துட்டான்னு இவனை அடித்து துரத்தினார்கள். எங்கே போகிறதுன்னு யோசித்தான். விஸ்வாமித்திரர்கிட்ட நேராக ஓடினான். இங்கே அமைதி பூங்கால ஆயிரம் வருஷமாக தபஸ் பண்ணி நல்லா தபஸை சேகரித்து வைத்திருக்கிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருடைய பாதங்களில் போய் விழுந்தான். சுவாமி என்னை காப்பாற்றுங்கோன்னா. என்னடான்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். த்ரிசங்கு இருக்கானே ரொம்ப கெட்டிக்காரன், யார்கிட்ட என்ன பேசணும்னு நன்னா தெரியும். முதல் வார்த்தை சொன்னான், வசிஷ்டர்கிட்ட போனேன், சரீரத்தோடு ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டேன், வசிஷ்டர் முடியாதுன்னு சொல்லிட்டார்னா. இப்போ உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார், அவருக்கும் இவருக்கும் தான் ஏழாம் பொருத்தமாச்சே, வசிஷ்டர்கிட்ட போனேன் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார்னா அப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பில் போனான். ஆனால் விஸ்வாமித்திரர் இவனுக்கு உதவியதற்கு வேறு காரணம் இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான், விஸ்வாமித்திரரே முனிவரே நீங்கள் தான் கத்தின்னு அவர் பாதங்களில் போய் விழுந்துட்டான். உங்களை விட்டால் எனக்கு வேறு புகழ் இல்லை, என்னை சரீரத்தோடு ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புங்கோன்னான். அப்போ விஸ்வாமித்திரர் யோசித்தாராம், இது விஸ்வாமித்திரருக்கும் ராமனுக்கும் இன்னொருத்தருக்கும் இல்லை, நம்மை போன்ற ஒருவராக இருந்தாலும் நம்ம காலில் மட்டும் ஒருத்தர் வந்து விழுந்துட்டார்னா அவர் எது கேட்டாலும் செஞ்சுடணுமா. ஒருவன் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் காலில் விழுந்ததுக்கப்புறம் அவனை கொல்லக்கூடாது, அவன் என்ன கேட்கறானோ அதை கொடுத்து அனுப்ப வேண்டும். இதை வேதம் சொல்கிறது, தஸ்மாதபி வத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. ஒருத்தன் எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் பண்ணட்டும், கொல்லத்தக்கவனாக கூட ஒருவன் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அவன் சரணம்னு சொல்லி காலிலே விழுந்து விட்டால் அதுக்கப்புறம் அவனை கொல்லக்கூடாது, அவன் கேட்கறத கொடுத்துடணும். சரி, அவன் மொத்த சொத்தையும் எழுதி கொடுன்னு கேட்குறான், அதுக்காக மொத்த சொத்தும் கொடுக்க முடியுமாண்ணா. நம்ம சக்திக்கு என்ன முடியுங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, அதை நாம் அவனுக்கு கொடுத்து தான் அனுப்ப வேண்டும். இது சரணாகதி தர்மம்.
அப்போ விஸ்வாமித்திரர் பார்த்தார், என் காலில் அவன் விழுந்துட்டான், அப்போ அவனுக்கு தேவையானதை நான் கொடுக்க வேண்டும். சரீரத்தோட ஸ்வர்க்கம், கவலைப்படாதே, நான் உனக்காக யாகம் பண்ணி வைக்கிறேன்னு விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணின்றவர் அந்த தபஸை நிறுத்திட்டு இவனுக்காக யாகம் பண்ணார். பல ரிஷிகளை அழைத்தார், யாகம் பண்ணி வைக்கிறார். யாகத்துக்கு வந்த ரிஷிகளே சிரிச்சாலாம், நல்ல யாகம் பா இதுன்னா. ஏன்னா யாகம் பண்ணுறவன் சண்டாளன், பண்ணி வைக்கிறவர் க்ஷத்திரியர். இதில் இவன் ஸ்வர்க்கத்துக்கு வேற போகிறானான்னு சிரிச்சா. யாகத்தெல்லாம் பூர்த்தி பண்ணார் விஸ்வாமித்திரர், பூர்ணாகுதி ஆச்சு. விஸ்வாமித்திரர் சொன்னார், த்ரிசங்குஹு சசரீரேண ஸ்வர்க்கம் கச்சத்து ஸ்வாஹா அப்படின்னார். சரீரத்தோடு ஸ்வர்க்கம் போகட்டும், சசரீரகா த்ரிசங்குஹு ஸ்வர்க்கம் கச்சத்து ஸ்வாஹான்னார். பார்த்தா இங்கேயே உட்காண்டிருக்கான், ஸ்வர்க்கம் போனானா? போகலை. ரிஷிகள்லாம் சிரித்தாலாம், எங்களுக்கு அப்போவே தெரியும் அப்படின்னா. அது எல்லா ஊர்லேயும் இப்படி ஒரு நாலு பேர் இருப்பா, எல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் எங்களுக்கு அப்போவே தெரியும் இது நடக்காது, அப்போ அப்போவே சொல்ல வேண்டிதானே அதை. இது நான் ஒரு உபன்யாசத்துக்கு போனேன், 9 நாள் ஹைதராபாத்தில் உபன்யாசம் பண்ணேன். உபன்யாசம் பண்ணி 9வது நாள் முடித்ததுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், சார் மைக்கில் கொஞ்சம் எக்கோ இருக்குது சார்னார். நான் சொன்னேன், இதை முதல் நாளே சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் 18 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு ஊருக்கு ஃப்ளைட்டுக்கு கிளம்புறவனை கூப்பிட்டு நீ 9 நாள் பேசி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, மைக்கில் எக்கோ அப்படின்னா அது எப்படி? இங்கே அவர் மைக்கு சிறப்பாக வச்சுட்டார், எக்கோவே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு நாம் கைத்தட்ட கடமைப்பட்டிருக்கோம். அதனால் ஏன்னா உபன்யாசகருக்கு கைத்தட்டுறாலோ இல்லையோ, அவருக்காகவாவது கைத்தட்டிடணும் இல்லையா? அதனால் ரொம்ப சிறப்பாக அவர் அமைச்சுட்டார். இன்னொன்று, நீங்கள் கைத்தட்டினா அடியை நடுவில் தூங்கினாலும் முழிச்சுன்ருவேன். ஏன்னா ஒரு காலத்தில் கேட்குறவா தான் தூங்குவா, இப்போல்லாம் என்ன ஆகிடுறதுன்னா பேசுகிறவரே தூங்கிடுறார். அதனால் ஆடியன்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கைதட்டின்ருந்தா இது பேசுகிறவருக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி வரும், ஓஹோ கைதட்டுறாளே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அப்படியே கண் அசந்தாலும் கூட ஆஹா எழுப்பி விட்டுடுறான்னு சொல்லி நாமும் எழுந்து உட்காந்துருவோம். அது மட்டும் இல்லை, மருத்துவ ரீதியாக இந்த கைத்தட்டுறதுக்கு நல்ல பலன் உண்டு. ஆக்சுவலாகவே சயின்டிஃபிக்காக அடிக்கடி கைதட்டின்றே இருந்தால் இந்த ஆஸ்துமா மாதிரி மூச்சு பிரச்சனை உள்ளவர்கள், இரத்த ஓட்டத்திலே அடைப்பு உள்ளவர்கள், இடுப்பு வலி மூட்டு வலி உள்ளவர்கள், நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், இவாளெல்லாம் அடிக்கடி கைதட்டின்றே இருந்தால் இந்த நோய்களெல்லாம் குறையும்னு சொல்கிறா. அதுலேயும் உபன்யாசத்தில் கைதட்டினா டபுள் பெனிஃபிட், பகவானுடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கிறது இல்லையா? அதனால் தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ரிஷிகள்லாம் சொன்னால் எங்களுக்கு அப்போவே தெரியும் இந்த யாகம் ஒன்றும் பலிக்காது, ஏன்னா நீங்கள் வந்து க்ஷத்திரியர், அவன் சண்டாளன், இந்த யாகம் எப்படி பலிக்கும்னா? விஸ்வாமித்திரர் சொன்னார், அவன் என் காலில் விழுந்துட்டான், அவன் எதை கேட்டாலும் நான் செய்யணும், இதுவரை நான் தமிழகத்தில் தபஸ் பண்ணேனே, இந்த தபஸ் எல்லாத்தையும் த்ரிசங்குவுக்கு தருகிறேன். யாருக்கு அந்த மனசு வரும், என்னுடைய எல்லா தபஸையும் நான் த்ரிசங்குவுக்கு தருகிறேன், த்ரிசங்குஹு சசரீரஹா ஸ்வர்க்கம் கச்சதுன்னார். சண்டாள உடலோடு ஸ்வர்க்கத்தை நோக்கி போகிறான் த்ரிசங்கு. அங்கே ஸ்வர்க்கத்தில் இந்திரன் பார்த்தான், என்னடா இது, ஒரு சண்டாளன் பாட்டுக்கு இங்கே வரானே. வஜ்ராயுதத்தை எடுத்தான், ஓங்கி தலையில் தட்டினான், ஸ்வர்க்கத்திலேருந்து அப்படியே தலகீழே கீழே விழுகிறான் த்ரிசங்கு. விஸ்வாமித்திரரே காப்பாற்றுங்கோன்னா, விஸ்வாமித்திரர் சொன்னார், என் தபஸெல்லாம் எதுக்குடா இருக்கு, நான் தருகிறேன், அத்ரைவ திஷ்ட அத்ரைவ திஷ்ட, அங்கேயே இருந்தார். தலகீழே திரும்பினவன் பூமிக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் நடுவிலே அங்கேயே இருந்தான். அவன் கேட்டான், அந்த இடத்துல என்னை தொங்க விட்டுட்டேளேன்னா, கவலைப்படாதே, உனக்காக புதிய ஸ்வர்க்கத்தை உருவாக்குகிறேன்னார். ஸ்வர்க்கத்தை எங்கேருந்து உருவாக்குறது, இருக்கவே இருக்கு தபஸ்ஸு, அள்ளி தருகிறேன் எடுத்துக்கோ. இதுவரை சேகரித்த தபஸை கொண்டு அவனுக்காக ஒரு புதிய ஸ்வர்க்கத்தையே உருவாக்க ஆரம்பித்தார். அத்தோடு நிக்கலை விஸ்வாமித்திரர், புதிய ஸ்வர்க்கம் புதிய பூலோகம் எல்லாம் சிருஷ்டி பண்ண போகிறேன்ட்டு கிளம்பினார். பிரம்மா பார்த்தார், விஸ்வாமித்திரர்கிட்ட ஓடி வந்து கெஞ்சினார், சுவாமி த்ரிசங்கு ஸ்வர்க்கம்னு உன்னை சிருஷ்டி பண்ணேள், தயவு செஞ்சு இத்தோடு நிறுத்திக்கோங்கோ, இதுக்கு மேலே நீங்கள் சிருஷ்டி பண்ண வேண்டாம், எனக்கும் தாங்காது, கொஞ்சம் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களும் பாருங்கோன்னார். அக்கௌண்ட் பேலன்ஸ்னால் தபஸ் பேலன்ஸ் சொன்னார் பிரம்மா. விஸ்வாமித்திரர் உடனே, எல்லாத்துக்கும் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்புங்கிறா, அந்த காலத்தில் அப்படி இருந்தாலும் ரொம்ப சௌரியமாக தான் இருக்கும், தபஸ் எவ்வளோ இருக்குது எல்லாத்துக்கும் பாருங்களேன், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்புன்னு ஒன்று கொடுத்துட்றான், இதை வச்சு நீ பார்த்துக்கோ, மொபைல் ஃபோன் முழுக்க ஆப்பை வச்சு நிரப்பிடுறான். அந்த மாதிரி ஒரு ஆப்பில் போட்டு பார்க்குறார், தபஸ் எவ்வளோ பேலன்ஸ், நில் பேலன்ஸ், ஜீரோன் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் த்ரிசங்குவுக்கு கொடுத்துட்டார். நாம இருந்தால் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். விஸ்வாமித்திரர் கவலையே படலை,
ஏன்னா சரணம்னு காலில் விழுந்திருக்கான். அவன் எதை கேட்டாலும் நான் தர வேண்டும், தருவதுதான் நியாயம் என்று கொடுத்தார். அதுதான் த்ரிசங்கு சரணாகதி. இப்போ புரியறதா, விஸ்வாமித்திரர் சரித்திரம் ஏன் அவ்வளோ விரிவாக சொல்லப்பட்டிருக்குன்னா, தன் காலில் ஒருத்தன் விழுந்தாங்கிறதுனால 1000 வருடம் தபஸ் பண்ணி சேகரித்த ஒட்டுமொத்த தபஸையும் 1 நிமிஷத்தில் அவனுக்கு அள்ளி கொடுத்தவர் விஸ்வாமித்திரர். அப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம காலில் ஒருத்தர் விழறார்னா 1000 வருஷ தபஸை கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் அவர் அடிக்காமலாவது இருக்கணும். நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதையாவது அவருக்கு நாம் கண்டிப்பாக தர வேண்டும்ங்கிற பெரிய சரணாகதி தர்மம் இதிலே வருகிறது. இந்த ஒன்று மட்டும் இல்லை, ரெண்டாவது இன்னொரு சரணாகதியும் இருக்குது விஸ்வாமித்திரர் ஃப்ளாஷ்பேக்லேயே. சதானந்தர் ராமலக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரர் சரித்திரம் சொல்கிறார்னு சொன்னேன் அல்லவா, அதில் இந்த த்ரிசங்கு சரணாகதி சொல்கிறார். அப்போ இங்கே த்ரிசங்கு சரணாகதி பண்ணால், விஸ்வாமித்திரரிடம் பண்ணினான், எங்கேனா அவர் தபஸ் பண்ணும் இடத்துக்கு வந்து பண்ணினான், சரீரத்தோடு ஸ்வர்க்கம் போகணும்னு பிரார்த்தித்து பண்ணினான், அந்த ஸ்வர்க்கம் போக முடியலைனாலும் தபஸை கொடுத்து அவனுக்காக ஒரு த்ரிசங்கு ஸ்வர்க்கத்தையுமே கொடுத்து விட்டார் விஸ்வாமித்திரர். இந்த ரெண்டாவது சரணாகதியும் பலித்தது. மூணாவது சரணாகதி, அதாவது விஸ்வாமித்திரர் விஷயத்திலே ரெண்டாவது சரணாகதி, அது என்னென்னா, இங்கே தபஸெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிடுது இல்லையா, எக்ஸாஸ்ட் ஆனதும் தான் யோசித்தார் நாம் எங்கே ஆரம்பித்தோம். சில உபன்யாசகர்களே கொஞ்ச நேரம் உபன்யாசம் பண்ணிட்டு தான் யோசித்து பார்ப்பா, நாம் என்ன தலைப்புன்னு ஆரம்பித்தோம், இப்போ என்ன பேசின்னு இருக்கோம், அது கொஞ்சம் நேரம் கழித்து தான் வாடி யோசிப்பா. விஸ்வாமித்திரர் பார்த்தார் நாம் எதுக்காக தபஸ் பண்ண வந்தோம், நாம் வந்து வசிஷ்டரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அதுக்கு நமக்கு பிரம்ம தேஜஸ் வேணும், ஆனால் அதை விட்டுட்டு இப்போ த்ரிசங்குவுக்கு தபஸ் கொடுத்தோம், ரூட்டு மாறிவிடுத்தே, அப்போ நாம் தபஸ் பண்ண போகணும், போகிறோம் தமிழ்நாட்டில் பண்ணது போகிறோம், மொத்தம் வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், இப்போது புஷ்கரத்துக்கு போவோம், பாரத தேசத்தின் மேற்கே ராஜஸ்தானில் புஷ்கர், அந்த புஷ்கரத்துக்கு போவோம், அங்கே தபஸ் பண்ணுவோம்னு போய் உக்காந்துட்டார் விஸ்வாமித்திரர். இங்கேயாவது ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அடியேனே ஒரு உபன்யாசத்துக்கு போனேன், என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் பேசுகிறார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாடா உபன்யாசம் கேட்கலான்னு அழிச்சின்னு போனான், சரின்ட்டு போய் உக்காந்தேன். அவர் ஆரம்பித்தார் கருவேப்பலை தொகையால் அரைப்பது எப்படின்னு உபன்யாசகர் ஆரம்பித்தார். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஏன்டா சமையல் குறிப்பு ஏன்டா அழிச்சின்னு வந்தேன்னு, அவன் சொன்னால் இது சமையல் குறிப்பு இல்லை, சீதா கல்யாணம் உபன்யாசம்டான்னா, ஏன்டா உபன்யாசம் சீதா கல்யாணம்ங்கிற அவர் கருவேப்பலை தொகையால் அரைப்பது எப்படின்னா பேசின்னு இருக்கார், இருடா மேட்ருக்கு வருவார் அப்படின்னா. சரி அவரும் வருவார்னு எதிர்பார்த்தேன், ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு, அவர் கருவேப்பிலை தொகையில் தான் அரைச்சுட்டே இருக்கார். நான் சொன்னேன் இவர் ரொம்ப நேரமாக அரைக்கிறார் என்ன, அவன் சொன்னால் வீட்டில் ஒய்ஃபு தான் அரைக்க மாட்டேங்கிறா, இங்கேயாவது சொல்கிறார் நாக்கால் தான் கருவேப்பிலை தொகையில் சாப்பிட முடியல, இவர் சொல்கிறத கொஞ்சம் காதாலியாவது கேட்டால் உனக்கு அது பொறுக்க மாட்டேங்கிறதேன்னு அவன் என்ன திட்டினான். 1 மணி நேரம் ஆச்சு கருவேப்பிலை தொகையில் அரைச்சி முடிச்சுட்டார், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீதா கல்யாணம் அப்புறம் தான் ஆரம்பித்தார். அது உபன்யாசமே 1.5 மணி நேரம் தான், கருவேப்பிலை தொகையிலேயே 1 ஹவர் போயிடுத்து. ஆனால் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னார், இதுவரைக்கும் நான் ஏதோ பேசினேன்னு நினைக்காதீங்கோ, இந்த 1 மணி நேரம் பேசினதை கேட்டாதான் அடுத்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு புரியும், அதுக்காக 1 மணி நேரம் பேசினேன்னு அவர். அதை மாதிரி விஸ்வாமித்திரர் பார்த்தார் எங்கேயோ டிவியேட் ஆகி போயிடுத்து, இனிமேலாவது நாம் வசிஷ்டரை வெல்ல வேண்டும், இப்போ பார் புஷ்கரத்திலே தபஸ் புரிகிறேன் என்று விஸ்வாமித்திரர் புஷ்கரத்திலே அமர்ந்து தவத்திலே ஈடுபட்டார். பல வருடங்கள் கடந்தன. இந்த விஸ்வாமித்திரருக்கு ஒரு சகோதரி சத்யவதின்னு பேர், விஸ்வாமித்திரருடைய தங்கை, அவளை ரிச்சீகர் என்ற முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தார். இப்போ இவா குடும்பத்தில் என்னாச்சுன்னா, அம்பரீஷ ராஜா இப்போது ஆட்சி பண்ணுறான், அந்த த்ரிசங்குவோட காலமெல்லாம் அடுத்து இப்போ ராமனுடைய குல முன்னோர் அம்பரீஷன், அவன் ஆட்சி செய்து வரக்கூடிய காலம். அம்பரீஷன் ஒரு யாகம் பண்ணான், அந்த யாகத்தில் இந்திரன் என்ன பண்ணிட்டான், நிறைய யாகங்கள் பண்ணிட்டான் அம்பரீஷன், இதுக்கு மேலேயே யாகம் பண்ண விட்டுட்டா அவன் இந்திர பதவிக்கு வந்துடுவானோன்னு இந்திரனுக்கு பயம். அம்பரீஷன் பரம பாகவதன் பக்தன், அவனுக்கு இந்திர பதவியிலெல்லாம் நாட்டம் இல்லை, ஆனால் அது இந்திரனுக்கு புரியாதே, ஏன்னா அவரவருக்கு பதவி ஆசைன்னு சொல்கிறான் இல்லையா, தங்களுடைய இருப்பிடத்தை தங்கள் சீட்டை தற்காத்துக்கணுங்கிறதுல அவாவாளுக்கு ஒரு எண்ணம். அதனால் அம்பரீஷனுடைய இந்த யாகத்தை எப்படியாவது கலைக்கணும்னு நினச்சான் இந்திரன். அதனால் என்ன பண்ணால், அந்த யாகத்தில் ஒரு ஆட்டை பலி கொடுக்கணும், அந்த ஆட்டை இந்திரன் கவர்ந்து சென்று விட்டான். அம்பரீஷன் யாகத்தை பூர்த்தி பண்ணணும், அந்த புரோகிதர் வந்து ஆட்டை பலி கொடுக்கணும், பலி கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆட்டை காணும். உடனே அந்த ஜோசியக்காரர்கள் சிலர் அங்கே இருந்தா,
அம்பரீஷன் கேட்டான், ஆடு போயிடுதே யாகத்தை ஆரம்பிச்சுட்டு பாதியில் விடக்கூடாது, பெரிய தோஷம் வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அப்போது அந்த ஜோதிடர்கள் சொன்னால், அப்படி அந்த மிருகம் போயிடுத்துன்னா நரபலி தான் கொடுக்க வேண்டும், அதுதான் பிராயச்சித்தம். நரபலினா ஒரு மனுஷனை கூப்பிட்டு பலி கொடுக்கணும், எந்த மனிதரை பலி கொடுப்பது? அப்போ அந்த ஜோசியர் சொன்னார், யாராவது ஒரு பையனோட தந்தையை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணுறேன்னு சொல்லுங்கோ, அந்த தந்தை தன் மகனை கொடுத்துட்டார்னா அந்த மகனை பலி கொடுத்து விடலாம்னு சொன்னார் புரோகிதர். யாராவது முன் வருவார்களானா, இந்த ரிச்சிகருங்கிற முனிவர் இருக்காரே, அவர் பார்த்தார், எனக்கு மூன்று மகன்கள் இருக்கா, எனக்கு சம்பாவனை கொடு, யாராவது ஒரு மகனை கொடுத்துட்றேன்ட்டார். எந்த ரிச்சிகர்? விஸ்வாமித்திரருடைய தங்கை கணவரான ரிச்சிகர். அவர் சொன்னார், எனக்கு மூன்று மகன்கள் இருக்கிறார்கள், அதில் யாராவது ஒரு மகனை தருகிறேன்னார். அப்போது அம்பரீஷன் பார்த்தான், அவருக்கு சம்பாவனை கொடுத்தான், எந்த மகனை தரேன்னு கேட்டான். ரிச்சிகர் சொன்னார், எனக்கு கர்மா பண்ணுறதுக்கு மூத்த மகன் வேணும், நான் போனதுக்கப்புறம் எனக்கு எள்ளு தண்ணீர் பிண்டம் எல்லாம் கொடுக்க வேண்டாமா, மூத்த மகன் வேணும், ரெண்டாவது அல்லது மூன்றாவது மகன்களில் யாராவது ஒருத்தரை எடுத்துக்கோங்கன்னார். அதுக்குள்ளே அவரோட மனைவி சத்தியவதி இருக்காளே, அவள் சொன்னால், இந்த கடைக்குட்டி எனக்கு ரொம்ப செல்லம், அவன் கடைக்குட்டி சிங்கம், கடைக்குட்டி செல்லம், அவனை நான் கொடுக்க மாட்டேன்னா. அப்போ யார் மாட்டிப்பா? நடு பிள்ளை, அவனுக்கு தான் சுனஷேபன்னு பேர். இந்த சுனஷேபனை பலி கொடுப்பதுன்னு அழுத்து, சுனஷேபனை போய் வீட்டிலேருந்து அழிச்சுன்னு வரா. அவன் கேட்டான், என்னை ஏன் பலி கொடுக்குறா, ஒன்று மூத்தவனை கொடுக்கட்டும், இளையவனை கொடுக்கட்டும்னா. அப்போ எல்லோரும் சொன்னால், இல்லை இல்லை, உங்கள் அப்பா வந்து கர்மா பண்ண மூத்தவன் வேணும்ன்ட்டார், அம்மா கடைக்குட்டி செல்லம்னுட்டா, உன்னை ரெண்டு பேருமே வேண்டான்ட்டான்னா. நான் இந்த மாதிரி பெற்றோர்களுக்கே வேண்டாதவனாக ஆயிட்டேனான்னு அந்த சுனஷேபன் அழுது கொண்டே வருகிறான். அம்பரீஷனுடைய யாகசாலை நோக்கி வருகிறான். எந்த வழியாக அவனை கூப்பிட்டுன்னு போனான்னா, புஷ்கரத்தின் வழியாக கூப்பிட்டு சென்றார்கள். அந்த புஷ்கரத்தில் தான் யார் இப்போ இருக்கா? நம்ம விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அந்த வழியாக சுனஷேபனை இழுத்து சென்றார்கள். வழியில் பார்த்தா சொந்த தாய் மாமா விஸ்வாமித்திரர் தபஸில் இருக்கார். பார்த்தான் சுனஷேபன், எங்கள் மாமா உட்காண்டிருக்கார், ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வரட்டுமான்னான். சரின்னு காவலாளிகள் போடான்னா, போனான். மாமா என்னை காப்பாற்றுங்கோன்னு விஸ்வாமித்திரர் பாதங்களிலே வந்து சரணாகதி செய்து விட்டான். இது ரொம்ப பாவம்ப்பா. அவர் பாட்டுக்கு உட்காந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தபஸ் பண்ணுறார், யாராவது ஒருத்தன் ஒரே நிமிஷத்தில் வந்து சரணாகதின்னு சொல்லி மொத்தமாக வாங்கிட்டு போக வேண்டியது. சுனஷேபன் வந்தான், மாமா என்னை காப்பாற்றுங்கோன்னு விஸ்வாமித்திரர் பாதங்களில் விழுந்தான். சரணம்னு காலில் விழுந்தா விஸ்வாமித்திரர் எமோஷ்னல் ஆகிடுவார். ஐயோ குழந்தை, ஏண்டா வந்து சரணம்னுலாம் சொல்லிட்டு ஏண்டா காலில் விழுற, உனக்கு என்ன வேணும் கேளுடா, நான் செய்கிறேன், உன் மாமா என் மருமானுக்கு செய்ய மாட்டேனா, என்னடா வேணும்னார். அவன் சொன்னான், மாமா எங்கள் அப்பாவும் என்னை வேண்டான்ட்டார், அம்மாவும் என்னை வேண்டான்ட்டார், என்னை யாகத்தில் கொண்டு போய் பலி கொடுக்க போகிறாளா மாமா, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கோன்னா. விஸ்வாமித்திரர் சொன்ன சரணாகதி தர்மம் பாருங்கள். விஸ்வாமித்திரருக்கு நூறு மகன்கள், நூறு மகன்களையும் அழைத்தார். நூறு பேரும் வந்தா, உங்களில் யாராவது ஒருவர் நரபலிக்கு செல்லுங்கள்ன்றார். ஏன்னா இவன் காலில் விழுந்துட்டான், இவனை இனிமேல் பலி கொடுக்கக்கூடாது, நீங்கள் எனக்கு நூறு பிள்ளைகள் இருக்கள், யாராவது ஒருத்தர் போங்கோ, உங்கள் உயிரை போய் கொடுத்துருங்கோன்னார். அவன்லாம் சிரித்தானான், நூறு பேரும், நல்ல நியாயம்யா இது, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்க்குறதுக்கு சொந்த பிள்ளைய பலி கொடுக்கறதா, என்னையா நியாயம்னு கேட்டான். விஸ்வாமித்திரர் வெகுண்டு எழுந்தார், ஏண்டா சரணம்னு ஒருத்தன் காலில் விழுந்திருக்கான், அவனுக்காக சொந்த பையனையே பலி கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன், இது புரியலையா? அப்பா பேச்சை கேட்காத நீங்கள் நூறு பேரும் சண்டாளர்களாக போகணும்னு சொல்லி தன் நூறு மகன்களுக்கு சாபம் கொடுத்தார். நூறு பேரும் சிரித்தான், ரைட்டு, எங்களெல்லாம் சண்டாளனாக்கிட்ட, இனிமேல் எங்களை பலி கொடுக்க மாட்டார்கள், அப்பா நீயே போய் உன் தலையை கொடு, நீ தான் பலிக்கு போகணுமான்னா. விஸ்வாமித்திரர் சொன்னார், வேண்டாம், நான் இது வரைக்கும் சேகரித்த தபஸெல்லாம் எதுக்கு இருக்குது, எல்லாத்தையும் இவனுக்கு தருகிறேன். தன்னுடைய தபஸின் மூலமாக ஒரு மந்திரத்தை கண்டறிந்து அந்த மந்திரத்தை இவனுக்கு உபதேசம் பண்ணாராம். சுனஷேபனுக்கு உபதேசம் பண்ணார் விஸ்வாமித்திரர். யாகசாலைக்கு நீ தைரியமாக போ, நானும் கூட வரேன், நான் சொல்லும் இந்த மந்திரத்தை உன்னை அந்த யூபஸ்தம்பம்னு அந்த தூணில் கட்டுவார்கள், கட்டி அந்த புரோகிதர் அந்த அதற்குரிய ஆயுதத்தால் உன்னை பலி கொடுக்க வருவார், அப்போ இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லு, சொல்லுட்டா பகவான் உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லி தன் தபஸால் ஒரு புதிய மந்திரத்தை கண்டுபிடித்து சுனஷேபனுக்கு உபதேசம் பண்ணார்.
அது என்ன மந்திரங்கிறத முதல்ல சொல்லுப்பான்னு நீங்கள் கேட்பேள். மந்திரத்தை ஓப்பனாக வெளியில் சொல்ல மாட்டார். அதனால் வால்மீகி ராமாயணத்திலையும் மந்திரத்தை உபதேசித்தார். உபேந்திரமூர்த்தியை குறித்த மந்திரம்னு இருக்குது. அதாவது பகவான் வாமனமூர்த்தியை அவதாரம் பண்ணார் இல்லையா, அவருக்கு தான் உபேந்திரன் என்று திருநாமம். இந்திரனுக்கு தம்பியாக தோன்றியவர். அந்த உபேந்திரனை குறித்து ஒரு மந்திரத்தை புதிதாக தபஸால் கண்டறிந்து அவனுக்கு சொன்னார். இதை சொல்லு, உனக்கு உயிர் போகாதுன்னார். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் கூட வருகிறார். சுனஷேபன் யாகசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கே ரிச்சிகர் தந்தை இருக்கார், சத்யவதி தாய் இருக்கா, அம்பரீஷ மன்னன் இருக்கிறான், வசிஷ்டர் இருக்கார், யாகம் பண்ணி வைக்கும் அந்த புரோகிதரும் இருக்கார். இந்த சுனஷேபனை யூபஸ்தம்பத்தோடு கட்டினார்கள், பலி கொடுக்க போகிறார். அந்த புரோகிதர் கத்தி அப்படி ஓங்கினார், இந்த மந்திரத்தை சொன்னால் சுனஷேபன் புரோகிதர் கத்தியை கீழே போட்டுட்டு ஓடிட்டாரான். ஏன்னா நான் இதுவரைக்கும் மிருகங்களைத்தான் பலி கொடுத்திருக்கிறேன், யாகத்தில் நரபலி நான் கொடுத்ததில்லை, எனக்கு பயமாக இருக்குன்னு அவர் ஓடிட்டார். அப்போது பார்த்தான் அம்பரீஷன், அடடா யாகம் பூர்த்தி ஆகாதே, இப்போது உயிரை காப்பாற்றியாச்சு, ஆனால் யாகம் பூர்த்தி ஆகணும்னா ஏதோ ஒரு பலியை, மிருகம் இல்லைன்னா நரபலி கொடுக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான் அம்பரீஷன். அப்போ ரிச்சிகர் சொன்னாராம், எனக்கு சேர்த்து சம்பாவனை கொடு, நானே பலி கொடுக்குறேன்னார். யார்? சுனஷேபனோட சொந்த தந்தை. எனக்கு சன்மானம் கொடு, நான் பலி கொடுக்குறேன்னார். விஸ்வாமித்திரர் பார்த்தார், உனக்கு போய் என் தங்கையை கல்யாணம் பண்ணி வச்சேனே, பெத்த பையனை போய் பலி கொடுக்க துணிந்து விட்டாயே. சுனஷேபன் பார்த்தான், அங்கேயே ஒரு சரணாகதி, மாமா காப்பாத்துங்கோன்னா. பார்த்தார், ஒட்டுமொத்த தபஸையும் செலவழித்து அதே உபேந்திரனாகிய பகவானை குறித்து இன்னொரு மந்திரத்தை கண்டுபிடித்து அதை சுனஷேபனுக்கு அங்கேயே உபதேசம் பண்ணார். அந்த மந்திரத்தை சுனஷேபன் சொன்னான், நாராயணனை யாகசாலைக்கு வந்துட்டான். நாராயணனை வந்து, அம்பரீஷா போதும், யாகத்தை நிறுத்து, உன் யாகம் பூர்த்தியானதாக, நான் திருவுள்ளம் பற்றிவிட்டேன். எப்போ பகவான் யாகத்தை ஏற்றுக்கொண்டு விட்டானோ யாகம் சபலம்னு அர்த்தம், ஏற்றுக்கொண்டேன், போதும் யாகத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு பகவானே சொல்லி அந்த யாகத்தை நிறுத்தி வைத்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். சுனஷேபனுடைய உயிர் என்பது காக்கப்பட்டது. இது ராமாயணத்தின் மூன்றாவது சரணாகதி. அப்போது சுனஷேபன் பண்ணால் விஸ்வாமித்திரரிடம், அவர் தவம் புரிந்த புஷ்கரத்திலே போய் பண்ணினான், தன் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக பண்ணினான். ஒட்டுமொத்த தபஸையும் கொடுத்து மந்திரத்தை உபதேசித்து அவன் உயிரை விஸ்வாமித்திரர் காத்து கொடுத்தார். எல்லாம் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணார். எதுக்கு? தபஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? எவ்வளோ இருக்குது? ஜீரோ, நில் பேலன்ஸ். பரவாயில்லப்போ, நான் கிழக்கே போய் தவம் புரிகிறேன், இனி இது கிழக்கே போகும் ரயில் என்று கிழக்கு திசை நோக்கி சென்றார் விஸ்வாமித்திரர். கிழக்கே உட்காந்து அப்புறம் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் வசிஷ்டரிடம் பிரம்மரிஷி பட்டமெல்லாம் பெற்றார்ங்கிறது வேறு சரித்திரம். ஆனால் இவருடைய தபஸ் டிலேயானதுக்கு நாம் பொதுவாக கேள்விப்படுவது போல் மேனகை மட்டும் காரணம் இல்லை, இவருடைய தபஸ் டிலே ஆனதுக்கு சரணாகதி, ரெண்டு சரணாகதி காரணம். அப்போ அவர் உணர்த்திய பெரிய விஷயம், நம்ம காலில் ஒருத்தன் சரணம்னு வந்து விழுந்துட்டான்னா நம்மால் என்ன முடியுமோ கண்டிப்பாக அவனுக்கு நாம் செய்தே தீர வேண்டும். அதை செய்யலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. அதுதான் விஷயம். அதை செய்து காட்டினார் விஸ்வாமித்திரர். இதை செய்ததால் தான் அந்த பிரம்மரிஷி என்ற பட்டம் வரை அவர் உயர்ந்தார். வெறும் தபஸ்னால் மட்டும் உயர முடியாது, இந்த கருணைங்கிறது இருக்கணும். காலில் விழுந்தவன்ட்ட அன்பு காட்டணும், கருணை காட்டணும், அந்த ஜீவ காருண்யம் என்பது இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் மனிதன் என்பவன் உயர முடியும். உள்ளத்திலே ஈரம் இல்லாத ஒரு மனிதனால் அப்படி வாழ்க்கையிலே உயர முடியாது. அதை விஸ்வாமித்திரர் சரித்திரத்திலே பார்க்கிறோம். இரு பெரும் சரணாகதிகள் இவர் வரலாற்றில் இருப்பதால் தான் வசிஷ்டருடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லிட்டு விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை விரிவாக வால்மீகி பகவான் பாலகாண்டத்திலே எழுதி வைத்தார். ஏன்னா ராமாயணம் என்பதே ஒரு சரணாகதி சாஸ்திரம். அப்போ இது வரைக்கும் எவ்வளோ சரணாகதி ஆச்சு? மூன்று ஆயிடுத்து பாலகாண்டத்தில். இப்போ நாலாவது சரணாகதி சொல்கிறேன். சீதா கல்யாணம் எல்லாம் ஆச்சு, நான்கு புதுமண தம்பதியர் பரிவாரத்தோடு மிதிலையிலிருந்து அயோத்தி நோக்கி வருகிறார்கள். நாலு புதுமண தம்பதியர்னா சீதை ராமன், ஊர்மிளை லக்ஷ்மணன், மாண்டவி பரதன், ஸ்ருதகீர்த்தி சத்ருகணன். இவா தசரதன், மற்ற தசரதனோட மனைவியர், மற்ற அந்த அவர்களுடைய பரிவாரம், வசிஷ்டர் உள்ளிட்ட புரோகிதர்கள், சுமந்தரன் உள்ளிட்ட மந்திரிகள் எல்லோரும் வருகிறார்கள். வரும் வழியில் பார்த்தா ஒரு பெரிய சத்தம், ஒருவர் வந்து வழிமறித்தார். யார்? பரசுராமர். பரசுராமர் வந்து இவர்களை வழிமறித்தார். ராமபிரானை பார்த்து கேட்டார்,
நீ என்ன சிவதனுசை முறித்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னை பெரிய வீரனாக நினைக்கிறாயா? இதோ என் கையில் விஷ்ணு தனுஸ் இருக்கிறது. நீ ஒரு உண்மையான வீரனாக இருந்தால் இந்த விஷ்ணு தனுசை எடுத்து நான் ஏற்று என்று சொன்னாருங்கிற வரலாறு பார்க்கிறோம் அல்லவா. இங்கே ஒரு சரணாகதி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பார்கள். பரசுராமரும் பெருமாளோட அவதாரம், ராமரும் பெருமாளோட அவதாரம், இது என்ன பெருமாளும் பெருமாளுமே சண்டை போடலாமா? அதில் வந்து ஒரு நுட்பம் இருக்குது. ராமன் பகவானுடைய பூர்ண அவதாரம், வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் அப்படியே பூமிக்கு வரார், அது ராமாவதாரம். பரசுராமரை பொறுத்தவரை அவர் ஒரு ஜீவாத்மா, ஜமதக்னிங்கிற முனிவருடைய மகன், ஒரு ஜீவாத்மா தான் பரசுராமர். ஆனால் அதர்ம வழியில் நடக்கும் மன்னர்களை அழிக்கணும்னு பகவான் நினச்சான். அதற்காக தன் சக்தியை மட்டும் அந்த ஜீவாத்மா மீது ஆவேசித்தான், செலுத்தினான் பகவான். அதனால் பரசுராமர் என்பவர் ஒரு ஆவேச அவதாரம், ராமபிரான் என்பவன் பூர்ணாவதாரம், முழுமையான பெருமாள் முன்னாடி இந்த ஆவேச அவதாரத்தால் நிற்க முடியாது. அதனால தான் ராமன் முன்னாடி பரசுராமர் தோற்று போகிறார்னா பெருமாளும் பெருமாளும் சண்டை போட்டான்னு அர்த்தம் இல்லை. பரசுராமருக்குள் பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட சக்தி ஆவேசம் தான் இருக்குது. ராமன் என்பவன் பூர்ணமான பகவான் என்ற அளவிலே நாம் புரிஞ்சுக்கணும். இப்படி பரசுராமர் வந்து வழிமறித்த போது தசரதன் பரசுராமர்கிட்ட சரணாகதி செய்தான். தசரதன் பரசுராமர் பாதங்களிலே விழுந்து, சுவாமி என் மகன் ராமன் பாவம் சின்ன பையன், அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள். சீதா கல்யாணம் ஆகும்போது ராமனுக்கு 12 வயசு, 12 வயசு குழந்தையை போய் நீங்கள் இப்படியெல்லாம் போய் சண்டைக்கு அழைத்து அவன்கிட்ட வில்ல கொடுத்து நான் ஏற்று என்றெல்லாம் சொல்லலாமா? வேண்டாம் என்று அவருடைய பாதங்களிலே விழுந்தான் தசரதன். பரசுராமர்கிட்ட தசரதன் சரணாகதி செய்தான். இது பலித்ததா? இந்த சரணாகதி பலிக்கவில்லை. இந்த நம்பர் 4, பரசுராமரிடம் தசரதன் செய்த சரணாகதி பலிக்கவில்லை. ஏன் பலிக்கலை? ஏன்னா சரணாகதிங்கிறது யார் வேணால் பண்ணலாம், ஆனால் யாரிடம் பண்ணணும்னா இறைவனிடம் பண்ணணும், அல்லது பெருமை எளிமை எல்லாம் நிறைந்த ஒரு ஆச்சாரியனிடம் பண்ண வேண்டும். பரசுராமரை பொறுத்தவரை அவர் கையில் கோடாலி வச்சுட்டு ஆவேசமாக இருக்கார். பெருமாளுடைய ஒரு சக்தி மட்டும்தான் அவருக்கு உண்டே ஒழிய அவர் பூர்ணமான பெருமாள் கிடையாது. அதனால் அந்த மாதிரி பரசுராமர்கிட்ட அஃப்கோர்ஸ் பெருமை உண்டு, ஆனால் எளிமை என்பது கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட சரணாகதி பண்ணுறோன்னா நம்மை காக்கும் அளவுக்கு அவர்கிட்ட சக்தியும் பெருமையும் இருக்கணும், நம்மை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எளிமையும் கருணையும் இருக்கணும். இப்போது சக்தி பெருமை இருந்து எளிமை கருணை இல்லைன்னா நம்மளை ஏற்றுக்க மாட்டார். எளிமை கருணை இருந்து சக்தியும் பெருமையும் இல்லைன்னா ஏற்றுப்பார், ஆனால் காப்பாற்ற முடியாது. இப்போ பரசுராமர் விஷயத்தில் பெருமை இருக்கலாம், சக்தி இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஈரமோ கருணையோ எளிமையோ இல்லை. அதனால் அவரிடம் தசரதன் சரணாகதி செய்தபோது என்ன எடுத்தான், ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் வரும்போது உப்பு மூட்டையை போட்டு அந்த வெள்ளத்தை தடுக்கிறேன்னா தடுக்க முடியுமா? தடுக்க முடியவில்லை. அந்த கோபம் பீரிட்டு கொண்டு தான் வந்தது. அதை பார்த்து தசரதனை அவர் எட்டி உதைக்கிறார், மயங்கியே விழுந்துட்டான் தசரதன். ஆனால் ராமன் அந்த வில்லை எடுத்தான், நான் ஏற்றினான், பரசுராமருடைய கர்வத்தை அடக்கினான் என்பது பின்னே வரக்கூடிய வரலாறு. அப்போ 4வது சரணாகதி பரசுராமரிடம் செய்தான், தசரதன் செய்தான், மிதிலையிலிருந்து அயோத்திக்கு வரும் வழியிலே செய்தான். இது எதற்காகனா ராமனை காக்க வேண்டுங்கிறதுக்காக செய்தான். இந்த சரணாகதி பலிக்கவில்லை, ஆனால் ராமன் பரசுராமரை வென்றுவிட்டான். இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சரணாகதி பண்ணுவது என்பது சரியான நபர் பார்த்து செய்ய வேண்டும். அதனால் வெறுமனை பெருமை இருப்பவரிடம் மட்டும் பண்ணால் போதாது, ரொம்ப கோபக்காரராக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் சரணாகதி செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறோம். இது பாலகாண்டத்திலே உள்ள 4 சரணாகதிகள் ஆச்சு. இப்போ அடுத்த காண்டம் அயோத்தியா காண்டத்துக்கு வருவோம். அயோத்தியா காண்டத்தில் 2 சரணாகதி வருது. ஒன்று என்னென்னா லக்ஷ்மண சரணாகதி, இதுதான் நம்பர் 5. அயோத்தியா காண்டத்தில் ஒன்று, மொத்த ராமாயணத்தில் 5வது சரணாகதி லக்ஷ்மண சரணாகதி. என்னன்னா ராமபிரான் வனவாசம் புறப்படுகிறான். முதல்ல தன்னுடைய தாயான கௌசல்யாவிடம் சொன்னான். கௌசல்யா கேட்டா ராமன்ட்ட, ராமபிரான் கௌசல்யாட்ட வந்து நான் காட்டுக்கு புறப்பட போகிறேன்னா, கௌசல்யா கேட்டா என்னடா இது, இன்றைக்கி உனக்கு பட்டாபிஷேகம்னா தலை நனைஞ்சிருக்கணும், அபிஷேகம் பண்ணிட்டு வரணும்னு பார்த்தா நீ பாட்டுக்கு என்னமோ காட்டுக்கு போக போகிறேங்கிறியே, என்னடா சொல்கிறேன்னு கேட்டால் கௌசல்யா. ராமன் சொன்னான், இல்லைம்மா அப்பா சொல்லியிருக்கார், பரதனுக்கு தான் ராஜ்யம், என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்கார்,
காட்டுக்கு புறப்படுகிறேன் நான் ராமன். கௌசல்யா சொன்னா பரதனும் என் மகன்தான், அவன் ராஜ்யத்தை ஆளட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏண்டா அதுக்காக காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டா. ராமன் சொன்னான், அப்பா பேச்சை நிறைவேற்றணும்னா 100% நிறைவேற்றணும், 50% மட்டும் கேட்டுட்டு 50% கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியும். பரதன் நாடாள வேண்டும், 14 வருடங்கள் நான் காட்டுக்கும் செல்ல வேண்டும், இது ரெண்டும் தானே தந்தை விதித்திருக்கிறார், அதனால் நான் புறப்பட்டுத்தான் தீருவேன்னா ராமபிரான். கௌசல்யா பார்த்தா, அப்படின்னா நானும் கூட வருகிறேன், நீ இல்லாமல் இங்கே நான் என்னடா பண்ண போகிறேன். எந்த ஒரு தாயாவது பையனை காட்டில் கஷ்டப்பட விட்டுட்டு தான் மட்டும் அரண்மனையில் இருக்க விரும்புவாளா, நானும் கூட வரேன்னா. ராமன் சொன்னான், இல்லைம்மா, கணவன் எங்கே இருக்கிறானோ அங்கு தான் மனைவி இருக்கணும், அப்பாவை பார்த்துக்கோ, அப்பா நிராதரவாக இருக்கார், நீயும் பக்கத்தில் இல்லைன்னா அப்பாவுக்கு கஷ்டம், நான் போயிட்டு வரேன்ட்டு தாயிடம் இருந்து விடை பெற்று கொண்டு ராமபிரான் புறப்படுகிறான். அடுத்து சீதையிடம் வந்தான். சீதையிட்டையும் வந்து சொன்னால், இங்கே நீ ஜாக்கிரதையாக இரு, 14 வருடங்கள் நான் போயிட்டு திரும்ப வந்துடுறேன்னான். சீதை சொன்னாள், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான், உங்களுக்கு முன்னாடி நான் வருவேன்னா, உங்கள் கூட வருவேன்னு சீதை சொல்லலை, உங்களுக்கு முன்னே நான் வருவேன், காட்டில் உள்ள கல்லோ முள்ளோ உங்கள் பாதங்களை குத்துவதற்கு முன்பு என் பாதங்களில் நான் அதை வாங்கிக் கொள்வேன்னா சீதை. ராமன் சொன்னான், இல்லைம்மா வேண்டாம், அந்த கரடு முரடான கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த பாதையில் உன்னால் நடக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், சென்னை சிட்டியே பார்த்தா எல்லாம் குழி நோண்டி வச்சுருக்கா. ஒரு காலத்தில் உங்கள் வீட்டுக்கு எந்த வழியில் வரணும்னு கேட்டா, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு எந்த குழியில் வரணும்னு கேட்குறா. இப்போ அட்ரஸ் எல்லாம் எப்படி சொல்கிறான்னா, முன்னாடியெல்லாம் வந்து சார் நேராக அண்ணா நகர் வந்துடுங்க, அங்கே சிக்னலில் லெஃப்ட் எடுங்கோ, சிக்னலில் லெஃப்ட் எடுத்துட்டு அந்த பில்டிங்க்கு ரைட்டுன்னு இப்படி அட்ரஸ் சொல்லுவா. இப்போல்லாம் எப்படின்னா, சார் நீங்கள் அண்ணா நகர் பக்கம் வந்துடுங்கோ, அங்கே 2 குழி பிரியும், அதில் முதல் குழியில் கீழே விழுந்துருங்கோ, அந்த குழிக்குள்ளே விழுந்து ஸ்ட்ரைட்டாக 2 கிலோமீட்டர் வாங்கோ, அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த குழி ரைட்டில் லெஃப்டில் 2 குழி பிரியும், அதில் ரைட்டில் உள்ள குழியில் திரும்பி அதில் ஒரு கிலோமீட்டர் வந்து அந்த குழியிலேருந்து மேலே ஏறினா ரைட் சைடில் உள்ள வீடு எங்கள் வீடு. இப்படி தான் அட்ரஸ்ஸு. அதுவும் ஒருத்தர் கேட்டார், இவா எதை தான் தேடுறான்னு தெரியல. என் நண்பர் திரு பாஸ்கி அவர்கள் சொன்னார், இவா எதைத்தான் தேடுறான்னு தெரியல, சொன்னால் நானாவது தேடி கொடுத்துட்றேன்னார். ஏன்னா கீழே எதையோ போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நோண்டி தேடின்னு இருப்போம், அது ஏதோ கிடைக்கல போல இருக்கு, சொன்னால் நானும் தேடியாவது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்டா நீங்களும் சீக்கிரம் மூடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு போர்டு வேற பக்கத்தில் வச்சுட்டா, டெம்பரரி இன்கன்வீனியன்ஸ் ஃபார் பர்மனன்ட் கன்வீனியன்ஸ். அது எல்லாத்துலேயும் பாருங்கள், அந்த ஒரு போர்டு மட்டும் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு தற்காலிகமான இடையூறு தான். எதற்காக என்றால், நிரந்தரமான சௌகரியத்துக்காக ஒரு தற்காலிக இடையூறு. ஆனால் அந்த தற்காலிகம்ங்கிறது எவ்வளோ காலத்துக்குன்னு தெரியல. அதில் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கா, ஒரு ஃப்ளைஓவரை வேறு அந்த மாதிரி நோண்டி வச்சுருக்காளாம். அதனால் இவர் என்ன பண்ணுறார், வண்டியில் ஓட்டிட்டு ஃப்ளைஓவரில் போய் கீழே குதிச்சுட்டு மறுபடியும் மேலே வந்துட்டே இருக்கார். ஏன்னா ஃப்ளைஓவரை நோண்டி வச்சதுனால அதில் மேலே ஏறுறார், மறுபடியும் அந்த நோண்டின இடத்துல கீழே குதிச்சுடுறார். இது இப்படி போயின்னு இருக்குது. இதுவே இப்படி இருக்குன்னா காடு இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்கும், அதில் எவ்வளோ கல்லும் முள்ளும் இருக்கும். அப்போ இதில் உன்னால் நடக்க முடியுமா, நீ வர வேண்டாம்னா ராமன். சீதை சொன்னா, இல்லை நான் வந்து தான் தீருவேன்னா, காடு சுடுமேன்னா ராமன், உன் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு என்றாள், உங்கள் பிரிவை விடவா அந்த காடு என்னை சுட்டுட போகிறது. சீதை ஒரு கேள்வி கேட்டா, இது என்ன மாமியாருக்கு ஒரு நியாயம் மாட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயமானா? அடடா, இந்த கேள்வி அந்த காலத்திலே வந்துருத்தா? சீதை கேட்டா, மாமியாருக்கு ஒரு நியாயம் மாட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயமா? ஏன், அங்கே உங்கள் தாய் கௌசல்யாட்ட என்ன சொன்னேள், கணவன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் மனைவி இருக்கணும்னேள். அப்போ மாமியாருடைய நியாயம் இந்த மாட்டு பொண்ணுக்கும் பொருந்துமா இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்குதானே நானும் இருக்க வேண்டும். அதுலேருந்து தான் பழமொழி, ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தி. அப்போ நீங்கள் இருக்கும் இடத்தில் தானே நானும் இருக்க வேண்டும், வந்துதான் தீருவேன்னு சொன்னாள் சீதை. இனி ராமனால் மறுக்க முடியுமா? சீதை சொல்லிட்டா, யஸ்த்வயா சஹசஸ்வர்கஹ நிறையோ யஸ்துவயாவினா, உங்களோடு கூடியிருந்தால் அது எனக்கு ஸ்வர்க்கம், உங்களை பிரிந்தால் நரக்கம்னா. சீதையை அழைத்து கொண்டான், ராமன் வெளியே வருகிறான். உள்ளுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. கை கட்டின்று லக்ஷ்மணன் காத்திருந்தானோ. ரெண்டு பேரும் சேர்த்தியில் வெளியே வரும்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணா, சீதையின் திருவடிகளை புருஷகாரம் பரிந்துரைக்காக சீதையின் திருவடிகளையும் பிடித்து கொண்டு ராமனுடைய திருவடிகளிலே லக்ஷ்மணன் ஒரு சரணாகதி செய்தான். எதற்காகனா,
கூடவே இருந்து ராமனுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்யணும் இந்த கைங்கரியத்தை என் ஜென்மத்தில் நான் இழக்கவே கூடாதுன்னு பிரார்த்தித்து வால்மீகி வர்ணிக்கிறார் பவாங்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்சதே எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் சப்ராத்துஷ்சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹா சீதாமுவாச்ச அதியசாஹா ராகவஞ்ச மகாவிரதம் என்று சீதையை முன்னிட்டு கொண்டு ராமபிரான் திருவடிகளிலே லக்ஷ்மணன் சரணாகதி செய்தான் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று அந்த கைங்கரியமாகிய அந்த பேற்றை லக்ஷ்மணன் பிரார்த்தித்தான் சீதையும் ராமன்ட பரிந்துரை செய்தாள் பிரார்த்தித்து விட்டான் இவனுக்கு இந்த கைங்கரிய பாக்கியத்தை நீங்கள் அருள வேண்டும் என்று சீதையும் சொல்ல ஏற்றுக்கொண்டு கைங்கரியத்தை கொடுத்தான் ராமன் லக்ஷ்மணனையும் உடன் அழைத்துச் செல்வது என்று ராமபிரான் திருவுள்ளம் பற்றினான் லக்ஷ்மணனை அழைத்துச் சென்று தனக்கும் சீதைக்கும் எல்லா நேரங்களிலும் கைங்கரியம் பண்ணுற பாக்கியத்தை லக்ஷ்மணனுக்கு கொடுத்தான் அதனால தான் பாருங்கள் ஒரு நொடி கூட அந்த சீதாராமர்களை விட்டு பிரியாமல் கூடவே இருந்து எல்லா கைங்கரியமும் லக்ஷ்மணன் பண்ணியிருக்கான்னா அனுபவித்து ஆச்சாரியர்கள் சொல்வார்கள் ராமன் கூட தன் அயோத்தி ராஜ்யத்தை 14 ஆண்டுகள் இழந்தான் லக்ஷ்மணன் தனது கைங்கரிய சாம்ராஜ்யத்தை ஒரு நொடி கூட இழக்கவில்லை ஏன்னா அந்த தொண்டு செய்வது தான் லக்ஷ்மணனுக்கு ராஜ்யம் அப்போ தலைவனான ராமனே ராஜ்யத்தை இழந்தான் தொண்டனான லக்ஷ்மணன் ராஜ்யத்தை இழக்கவில்லை ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஏற்றபடி ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தார் அவர் நல்ல ஃபுட்டி நல்லா சாப்பிடுவார் டெய்லி சாப்பிடும்போது பார்த்தா பெரிய இலை போட்டு 2 கறி 2 கூட்டு 2 அப்பளம் 2 டம்ளர் பாயசம் எல்லாம் வச்சு ஜம்முன்னு சாப்பிடுவாராம் அவருக்கு வீட்டில் இதுக்குன்னு ஒரு தனியாக சமையல்காரர் வேறு வச்சுருக்கார் அந்த மாதிரி சாப்பிட்டார் அரசு சம்பளம் 60 வயசாச்சு ரிட்டையர் ஆகிட்டார் இப்போது பென்ஷன் பாதி சம்பளம் தான் இப்போ எங்களுக்கெல்லாம் பென்ஷனும் கிடையாது அது அந்த காலத்திலேயாவது சொல்லிகிட்டு இருந்தா பெண்ணும் சண்ணும் பார்த்துக்கலன்னா பென்ஷனாவது பாதுகாக்கும் அப்படின்னு இப்போ பெண்ணும் சண்ணும் பார்த்துக்கிறாளான்னு தெரியல பென்ஷனும் இல்லை அது எப்படி போகிறதுன்னு வச்சுக்கோங்க ஆகையினால் இப்போ இவருக்கு ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆனதும் பென்ஷன் பாதி சம்பளம் அதனால் சமயக்காரரை கூப்பிட்டார் சொன்னார் இதோ பாருப்பா இனிமேல் பாதி சம்பளம் தான் முன்ன மாதிரி சாப்பிட முடியாது 1 கறி 1 கூட்டு 1 அப்பளம் 1 டம்ளர் பாயசம் போதும் அதனால் எல்லாத்தையும் பாதியாக்கிடு பாதி சம்பளம் சாப்பாட்டையும் பாதியாக்கிடுன்ட்டார் சரிட்டு இவருக்கு எல்லாம் பாதி பாதியாக தான் போட்டான் ஆனால் செலவு மட்டும் அதே அளவு ஆயிண்டே இருக்குது என்னடா இது இவ்வளோ செலவாகிறதேன்னு சொல்லி அதை பற்றி யோசித்து அதில் இவருக்கு டென்ஷன் ஏறி அதில் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து அதுக்கு என்ன மாதிரி ஒரு டாக்டரை வந்து பார்த்து நான் அவருக்கு மருந்து எழுதி கொடுக்க அது வேறு செலவாகி இது இன்னும் பட்ஜெட் இவருக்கு ஏறிண்டே போகிறது இதில் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படியே சமையலறை பக்கமாக வந்தார் பார்த்தா சமயக்காரன் இலை போட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்கான் அந்த இலையை பார்த்தா 2 கறி 2 கூட்டு 2 அப்பளம் 2 டம்ளர் பாயசம் வச்சு சாப்பிட்றான் அவன்கிட்ட சொன்னார் நான் தான் எனக்கு வேலை போயிடுத்து எல்லாம் ஒன்றுன்னு ஆக்கிடுன்னே ஏன்டா ஆக்கலையான்னு கேட்டார் உங்களுக்கு தானே வேலை போச்சு எனக்கு வேலை போகலையான்ட்டான் அவன் உங்களுக்கு வேலை போச்சுன்னு எல்லாத்தையும் பாதியாக்கினேள் எனக்கு தான் வேலை போகலையே நான் 2 கறி 2 கூட்டு 2 டம்ளர் பாயசம் 2 அப்பளம் தான் சாப்பிடுவேன்னா அப்போது முதலாளிக்கு வேலை போச்சு தொழிலாளிக்கு வேலை போகலை தலைவனான ராமனுக்கு கூட அயோத்தி சாம்ராஜ்யம் 14 வருஷம் போச்சு ஆனால் தொண்டனான லக்ஷ்மணனுக்கு கைங்கரியம் என்னும் சாம்ராஜ்யம் ஒரு நொடி கூட போகவில்லை அந்த சரணாகதியின் பலனாக கூட அழைத்து சென்றான் அப்படி ஒரு கைங்கரிய பாக்கியத்தை லக்ஷ்மணனுக்கு ராமன் வழங்கினான் அப்போ 5வது சரணாகதி செய்தவன் லக்ஷ்மணன் யாரிடம் சீதையோடு கூடிய ராமபிரானிடம் அந்த சரணாகதியை செய்தான் என்ன பிரார்த்தனைனா கைங்கரியம் எங்கே செய்தான்னா சீதையனுடைய அந்த புறத்திலேருந்து ராமன் சீதையோடு வெளியே வரும்போது செய்தான் அவன் பிரார்த்தித்த அந்த கைங்கரியத்தை பூர்த்தியாக கேட்டதை கேட்டபடி ராமபிரான் அனுகிரகம் பண்ணிவிட்டான் இது 5வது சரணாகதி அடுத்து 6வது சரணாகதி என்னென்னா பரத சரணாகதி அதாவது ராமபிரான் வனவாசத்தில் சித்திரக்கூட்டத்திலே எழுந்தருளி இருக்கிறான் அப்போ தான் பரதன் வந்து செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு தசரதன் வானகம் போயிட்டார் ராமன் கானகம் போயிட்டார் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான் பரதன் அப்போ அவன் சொன்னான் அண்ணா கானகம் போயிட்டு அப்பா வானகம் போயிட்டு வரக்கூடிய ராஜ்யத்தை பானகம் போல் சந்தோஷமாக நான் ஏற்றுப்பேன்னு நினச்சியா நான் ராமனிடம் செல்கிறேன் ராமன் தான் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று மொத்த பரிவாரத்தையும் சேனையையும் திரட்டி கொண்டான்
ஆனை பிறவி தேரோடு காலால் அணிகொண்ட சேனை தொகையோடு அப்படியே சுமந்திரன் வசிஷ்டர் எல்லாரையும் அழைத்து கொண்டு பரதாழ்வான் சித்திரக்கூட்டத்துக்கு வருகிறான். ராமன் திருவடிகளை பணிந்தான். ராமா, இது நியாயமா? என்னை போய் ஆள சொல்லலாமா? நீதானே ஆள வேண்டும். நீ இல்லாத ராஜ்யம் என்பது ஒரு சூரியன் இல்லாத வானத்தைப் போல, நீ இல்லாத ராஜ்யம் என்பது கருணை இல்லாதவன் சொல்லும் தர்மத்தைப் போல. நீ இல்லாமல் ராஜ்யம் இருக்கலாமா? சிம்மாசனத்திலே சிங்கம்தானே அமர வேண்டும். என்னைப் போல ஒரு மிருகம் அமரலாமா? ராமா, நீதான் ராஜ்யத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி பரதன் ராமனிடம் வந்து சரணாகதி செய்தான். இந்த சரணாகதி பலிச்சுதா பலிக்கலையா? பதினாலு வருஷம் கழித்து பலிச்சுது அப்படிங்கிறா. சிலர் பலிக்கவில்லை என்பார்கள். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இதை ரொம்ப ஆராய்ந்து சுவாமி வேதாந்த தேசிகன் அபயப்பிரதான சாரத்தில் விளக்கியிருக்கார். பரதனுடைய சரணாகதி தான் டாப் கிளாஸ் சரணாகதி. ஏன்னா அதுக்கு மூன்று விதமான பலன்கள் கிடைத்ததுங்கிறார். பரத சரணாகதிக்கு மொத்தம் மூன்று பலன்கள். எப்படின்னு அந்த காட்சிக்கு போவோம். பரதன் ராமன்ட்ட திரும்ப வான்னா, ராமன் வரமாட்டேன்னா, இல்லைப்பா அப்பா வந்து உனக்கு தான் ராஜ்யம்னு சொல்லியிருக்கார், என்னை காட்டுக்கு தான் போக சொல்லியிருக்கார், அப்பாவோட வாக்கை நிறைவேற்றணும்னா. அப்போ பரதன் சொன்னா, அண்ணா உனக்கு பதிலாக நான் வனவாசம் வேணாலும் மேற்கொள்கிறேன், நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, ஏன்னா மூத்தவன் ஆழ்வது தானே முறைன்னான். ராமன் சொன்னா, அது முறையாக இருக்கலாம், ஆனால் தசரதன் என்ன பண்ணியிருக்கார், கைகேயியை மணந்து கொள்வதற்கு முன்னாடி கைகேயியின் தந்தை அஸ்வபதிக்கு உங்கள் பேரனுக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கார். ராமன் சொன்னால், எனக்கும் இந்த விஷயம் இப்போ சுமந்திரன் சொல்லி தான் தெரியும், அப்பா தான் டிவியேட் பண்ணி எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க பார்த்தார், கைகேயி தாய் தாண்டா காப்பாத்தினா, அவங்க அம்மா கேட்டதில் ஒன்றும் தப்பே கிடையாது, அதனால் சொன்னா கேளு, நீ போய் ஆட்சி பண்ணுன்னான். பரதன் பார்த்தான், சரி அண்ணா, அப்போ இது ஏன் ராஜ்யம்னு சொல்கிறேன் இல்லையா, இதை யாருக்கு வேணால் நான் கொடுக்கலாம் இல்லையா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்கன்னான். ராமன் சொன்னான், கொடுக்க உனக்கு அதிகாரம் இருக்குது, வாங்குவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா வனவாசங்கிற விரதத்தை தொடங்கிவிட்டேன்னா. பரதன் சொன்னான், பரவாயில்லண்ணா, ஒருத்தரால் கர்மா பண்ண முடியலைன்னா அவர் புல்லை தொட்டு கொடுத்து வாங்கி இன்னொருத்தர் கர்மா பண்ணுறது இல்லையா, நீ புல்லை தொட்டு கொடு, உனக்காக நான் வனவாசத்தை மேற்கொள்கிறேன்னா. ராமன் சொன்னான், அது கர்மா செய்யறதுக்கு முன்னாடி புல் தொட்டு கொடுக்கலாம், நான் வனவாசம் ஆரம்பித்து ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு நீ வந்து மறுபடியும் புல்லை தொட்டு எங்கிட்ட கொடுன்னா பாதியில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருத்தர் சென்னையிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் ஏறினார், டிக்கெட் வாங்கிட்டார் மதுரைக்கு, விழுப்புரம் வந்ததும் என்ன பண்ணாராம், இறங்கிட்டு இந்த டிக்கெட்டுக்கு இது எனக்கு அப்புறம் என் தம்பி இதுக்கப்புறம் விழுப்புரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுவார், இதே பஸ்ஸில் இவர் சென்னை டு மதுரைன்னு டிக்கெட் வாங்கியிருக்கார், விழுப்புரம் வரைக்கும் அந்த டிக்கெட்டுக்கு இவர் ட்ராவல் பண்ணுவார், விழுப்புரம் டு மதுரை தம்பி ட்ராவல் பண்ணுவார்னா கண்டக்டர் ஒத்துப்பாரா? அந்த மாதிரினா இருக்குது. சித்திரக்கூட்டம் வரைக்கும் நான் வந்துவிட்டேன், அதுக்கப்புறம் என் தம்பி வனவாசம்னா அது முறை இல்லை பரதான்னா ராமன். பரதன் பார்த்தான், இல்லை அண்ணா நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லி சரணாகதி செய்து விடுகிறான். இப்போ ராமபிரான் யோசித்தான், இவன் சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னா அவன் கேட்டதை அவனுக்கு தாராளமாக பரதனுக்கு கொடுக்கலாம், அவன் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஏற்கனவே தேவர்கள் ஒரு சரணாகதி பண்ணா இல்லையா, ஃபஸ்ட்டு சரணாகதி அவ ராவண வதம்னு பிரார்த்திச்சிருக்கா. ராமன் வனவாசம் போனால்தான் ராவண வதம் நடக்கும், அந்த முதல் சரணாகதிக்கு பலன் கொடுக்க முடியும். இப்போ பரதன் பின்னாடி சரணாகதி பண்ணதுனால அதை மறுக்கலை ராமன், வெயிட்டிங் லிஸ்டில் வச்சு அந்த முன் சரணாகதிக்கான பலனை கொடுத்துட்டு வந்து 14 வருடங்கள் கழித்து நீ ஆசைப்பட்டபடி பட்டாபிஷேகத்தை செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டான் ராமன். அதனால் இவன் பலிக்காமல் இல்லை, முன்பே ஒரு சரணாகதிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் ரெண்டாவது அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவா, அது வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சான். அப்போ இவன் கேட்ட பலனாகிய பட்டாபிஷேகம் என்பது கிடைத்தது, 14 வருடங்கள் கழித்து கிடைத்தது. இது முதல் பலன். ரெண்டாவது என்னன்னா, இதான் சரணாகதியோட கிரேட்னஸ். சரணம்னு ஒருத்தர் காலில் விழுந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் கேட்கறத கொடுப்பதற்கு தாமதமாகும்னா தற்காலிகமாக அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துடணும். கொடுக்கிற பொருள் எப்படி இருக்கணும்னா அவர் கேட்டதை விட உயர்ந்ததாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் கேட்ட பொருளை நம்மால் கொடுக்க முடியாவிட்டால்
அதுக்கு கீழே எதையுமே கொடுத்துடக்கூடாது. அதை விட வசத்தியான பொருளை கொடுக்க வேண்டும். பரதன் ராமனை கேட்டு வந்தான். ராமன் தன்னை கொடுக்க முடியாத சூழலில் இருந்தான். அதனால் என்ன பண்ணிட்டான், ராமனை விட உயர்ந்தது எதுனா ராமனுடைய பாதுகை. அதனால் பாதுகையை கொடுத்தான் ராமன். பாதுகை ராமனை விட வசத்தியா? ஆம். பாதுகா சகசிரத்திலே 108வது ஸ்லோகம் சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். பாதாவனி பிரபவதோ ஜகதாம் திரையாணாம் ராமாதபித்வம் அதிகா நியதம் பிரபாவாத்து நோச்சேத் கதம் நு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயணம் பரிபணம் பவதி பவித்ரீனார். பாதுகையே, நீதான் ராமனை விட உயர்ந்தவள். ஏன்னு கேட்டா பாதுகா தேவி தேசிகன் சாதிக்கிறார். ஒருத்தர் ரெண்டு உதாரணம் பாருங்க. ஒருத்தர் ஒரு பேங்க்கில் கடன் வாங்க போகிறார். 500,000 ரூபா லோன் வாங்கணும். ஷூரிட்டி கையெழுத்துன்னு கேட்பா. இவருக்காக இன்னொருத்தர் ஷூரிட்டி போடணும். 500,000 லோனுக்கு ஒருத்தர் ஷூரிட்டி போடணும்னா அவர் கையில் 10,000,000வது இருந்தால் தானே 500,000 ரூபா கடனுக்கு அவர் ஷூரிட்டி போடுவார். ராமன் 14 வருஷத்தில் திரும்பி வந்துடுவான்னு ராமனுக்காக பாதுகாதேவி ஷூரிட்டி போட்டிருக்காருனா ராமனை விட பெருமை அதிகமாக இருந்தால்தானே பணயமாக ஷூரிட்டி போட முடியும். ரெண்டாவது உதாரணம், ஒருத்தர் நகையை அடகு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,00,000 ரூபா மதிப்புள்ள ஒரு நகையை கடையில் அடகு வைக்கிறாருனா 500,000 தான் பணம் கொடுப்பா. அப்போது வைக்கிற பொருளுக்கு மதிப்பு அதிகம், வாங்கிட்டு வர பொருளுக்கு மதிப்பு குறைச்சல். வைச்ச நகை 10,00,000, வாங்கின பணம் 500,000. ராமன் பாதுகையை பணயமாக வைத்தான், தன்னை மீட்டு கொண்டு வந்தான். அப்போ பாதுகைக்கு பெருமை அதிகமாக இருப்பதால் தான் அதை பணயமாக வைத்து தன்னை மீட்டு கொண்டு வந்தான் ராமபிரான். ஆகையினால ராமனை விட பாதுகைக்குத்தான் ஏற்றம். தேசிகன் சொல்றார், ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு கொண்டாடுறோம். ஆம், வசதி தான். 11,000 வருடங்கள் ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு ஆண்டான். 14 வருட பாதுகா ராஜ்யத்தை கவனிச்சேளா. நாட்டில் ஒரு குறை கிடையாது. ராமன் போகும்போது எப்படி இருந்ததோ அதை விட 1:10 செல்வங்களை பெருக்கி ராமனிடம் கொடுத்தவள் பாதுகா தேவி. அப்போ ராமராஜ்யத்தை விட 10 மடங்கு வசதியாக அந்த பாதுகா தேவி அந்த ராஜ்யத்தை பண்ணி கொடுத்துருக்கா. அதனால தான் சொல்லுவாள், மகான்களுக்கும் தெய்வத்துக்கும் அவளுடைய பாதுகையே பிரதிநிதி. அந்த பாதுகை இருந்துருத்துன்னா அவளே அந்த இடத்துல இருந்தாப்புல. அதனால தான் நமக்கெல்லாம் எது பாதுகாப்புனா அந்த பாதுகாக்கு போடுறோமே பூ, அந்த பாதுகாப்பு அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் அந்த பாதுகை தான் நமக்கு தஞ்சம். ராமனை விட உயர்ந்தவள் அந்த பாதுகை. அதை இமீடியட் பெனிஃபிட்டாக பரதனுக்கு கொடுத்தான். இது ரெண்டாவது பலன். மூன்றாவது பலன் என்னன்னு கேட்குறேளா, பரதன் தான் மட்டும் சரணாகதி பண்ணலை ராமன்கிட்ட. மொத்த அயோத்தி மக்கள் சார்பிலே நீ திரும்ப வர வேண்டும்னு மொத்த அயோத்தி மக்கள் சார்பில் சரணாகதி பண்ணிட்டான். அதை திருவுள்ளத்தில் கொண்டுதான் ராமன் வைகுண்டம் போகும்போது அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு ஆழ்வார் பாடியபடி அயோத்தியில் உள்ள ஒரு புல் பூண்டு ஈ எறும்பு ஏன் இன்னும் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான் ராமபிரான். ஏன் அழைத்து செல்ல வேண்டும்னா, ஏன்னா பரதன் தான் மட்டும் சரணாகதி பண்ணலை, ஒட்டுமொத்த அயோத்தியில் உள்ள சராசரங்கள், சரம்னா அசையும் பொருள், அச்சரம்னா அசையா பொருள். என்னடா மிக்சி கிரைண்டர்னு சொல்கிறானேன்னு யோசிக்க வேண்டாம். உதாரணத்துக்காக அசையா பொருளுக்காக சொன்னேன். இல்லை ஆட்டுக்கல் அம்மிக்கல்லுன்னு வேணாலும் வச்சுக்கோங்க. எதெல்லாம் அசையாதோ அசையா பொருள் அசையும் பொருள் எல்லாத்தின் சார்பிலையும் அவன் சரணாகதி பண்ணியிருக்கான். அதனால தான் ஒட்டுமொத்த அயோத்தியையுமே ராமபிரான் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான் என்று பார்க்கிறோம். அது பின்னாடி கிடச்ச நிரந்தரமான பலன். அப்போது இவன் கேட்ட பிரார்த்தனையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு நிறைவேற்றி உடனடி பலனாக தன்னை விட வசதியான பாதுகையையும் கொடுத்து அல்டிமேட்டாக நிரந்தரமான மோட்சத்தையும் அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கான். அதனால் பெஸ்ட் சரணாகதி பரத சரணாகதி. இது 6வது சரணாகதி. பரதன் ராமனிடம் சித்திரக்கூட்டத்திலே செய்தான், திரும்ப வர வேண்டும்னு பிரார்த்தித்தான், 1:3 பலன் பெற்றான், இதுவும் சக்ஸஸ். அப்போ 6 சரணாகதியில் இது வரைக்கும் 5 சக்ஸஸ் ஆகிடுத்து, பரசுராமர் 1 மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுத்து. இப்போ அப்படியே ஆரண்ய காண்டத்துக்குள்ளே போவோம். ஆரண்ய காண்டத்தில் ஒரே ஒரு சரணாகதி, ரிஷிகள் ராமனிடம் செய்த சரணாகதி. ராமபிரான் சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்திலே எழுந்தருளி இருக்கும் காலத்திலே தண்டகாரண்யத்தில் வாழும் ரிஷிகள் ராமனை வந்து பற்றினார்கள். ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களாலும் அவனுடைய பிரதிநிதியாக அங்கே தண்டகாரண்யத்துக்கு அருகில் உள்ள ஜனஸ்தானங்கிற பகுதி, அங்கே உள்ள கரண் தூஷணன் திரிசிரஸ் உள்ளிட்டோருடைய தொல்லையாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் எங்களையெல்லாம் நீதான் காக்க வேண்டும்,
நகரஸ்தோ வனஸ்தோவா தொம்னோ ராஜா ஜனேஸ்வரஹா. நாட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி, ராமா நீ மட்டும்தான் எங்களுக்கு தஞ்சம், உன்னை விட்டால் வேறு புகழ் கிடையாது. கம்பர் பாடுகிறார், இருளிடை வைகினேயும் இரவி தோன்றினாய். இருட்டில் தவிச்சின்றிருக்கவாளுக்கு சூரியன் தோன்றினால் எப்படி இருக்குமோ அதுபோல் நீ வந்திருக்கிறாய். சூரிய குல தோன்றலான நீ வந்திருக்கிறாய். அதனால் எங்கள் வாழ்க்கையில் நீதான் ஒரு நல்ல விடியலை கொடுக்கணும்னு சொல்லி அந்த ரிஷிகள் ராமன்கிட்ட சரணாகதி செய்தார்கள். ராமன் ரிஷிகள்கிட்ட வாக்கு சொன்னால், எல்லாரும் நினச்சின்னு இருக்கா, பிதுர்ஸ்து நிர்தேசகரஹா பிரவிஷ்டோகம் இதம் வனம், நான் ஏதோ என் தந்தையின் வாக்கை நிறைவேற்ற மட்டும்தான் காட்டுக்கு வந்தேன்னு நினச்சின்னு இருக்கா. இல்லை ரிஷிகளே, உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவும் தான் நான் காட்டுக்கு வந்திருக்கிறேன், கவலைப்படாதீர்கள். அந்த கரண் தூஷணன் திரிசிரஸ் அத்தனை பேரையும் நான் முடிப்பேன். எனது வில் ஆற்றலையும் என் தம்பியின் பராக்கிரமத்தையும் நீங்கள் விரைவில் காண்பீர்கள். அந்த அரக்கர்களை நான் முடிப்பேன் என்று அந்த ரிஷிகளுக்கு ராமபிரான் வாக்களித்தான். இது ரிஷிகள் செய்த சரணாகதி. இது அங்கோடு முடியலை. அதுக்கப்புறம் தண்டகாரண்யத்திலே எழுந்தருளி இருக்கும்போது ஒரு நாள் சீதை ராமன்ட்ட சொன்னாலாம், நீங்கள் எதுக்கு எப்போதும் வில்லும் கையுமாவே இருக்கேள்? கேட்டால் இந்த ரிஷிகள்லாம் சரணாகதி பண்ணியிருக்கிறார்கள், அரக்கர்களை எல்லாம் அழிக்க போகிறேன்னு சொல்கிறேளே, அவர்களை எல்லாம் நீங்கள் கொல்ல வேண்டாம். காட்டுக்கு வந்தப்புறமும் யாராவது சண்டை போடுவாளா? காட்டில் வந்து சண்டையெல்லாம் வேண்டாம். நீங்கள் நாட்டுக்கு போனதுக்கப்புறம் அரசு பதவியில் உக்காந்ததுக்கப்புறம் அப்புறம் சண்டையெல்லாம் போட்டுக்கலாம். சண்டையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வில்லம்பெல்லாம் தூக்கி அண்ணண்டை வச்சுட்டு காட்டில் புண்ணிய நதிகள்லாம் தீர்த்தமாடி அழகாக தபஸ் பண்ணி ரிஷிகள்கிட்ட நல்ல விஷயங்கள் கேட்டுண்டு பொழுத நல்ல பொழுதாக கழிங்கோன்னா, இப்படி சொல்லலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஷிகளை காப்பாற்றாதேன்னு தானே அர்த்தம். அரக்கர்கள் ரிஷிகளை போட்டு படுத்துறா, அவர்களை கொல்கிறேன்னு ராமன் வாக்களித்தான். சீதை என்னடாண்ணா, இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம், அரக்கர்களை கொல்ல வேண்டாம், காட்டில் வந்தாலும் சண்டையெல்லாம் போடக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு பேசாமல் உட்காருங்கோங்கிறா. இதுக்கு சீதை ஒரு குட்டி ஸ்டோரி வேற சொன்னாலும், என்னென்னா ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் தபஸில் ஆழ்ந்திருந்தார். ஒரு ராஜா அந்த வழியாக வந்தான். முனிவர்கிட்ட என்ன பண்ணால், ராஜா வந்து அந்த முனிவரை தவத்திலேருந்து எழுப்பி, நான் ஒரு தீர்த்த யாத்திரை போகிறேன், தெரியாதனமாக கையில் கத்தியோடு வந்துட்டேன், கத்தியோட தீர்த்த யாத்திரை போக முடியாது, கத்தியை நீங்கள் பார்த்துக்கோங்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு முனிவர்கிட்ட கத்தியை கொடுத்துட்டு அவன் போயிட்டானோ. இந்த முனிவர் என்ன பண்ணார், கத்தியை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி தவம்னு கண்ணை மூடுறார். மூடினா என்னாகும்? பகவான் தெரிய மாட்டான், கத்தி ஞாபகமே வருது. இந்த கத்தியை யாராவது கொண்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அப்புறம் ராஜா வந்து கத்தின்னு இருப்பானே, கத்தி போயிட்டா அவன் வந்து கத்துவானே. அப்போ என்ன பண்ணார், மடியில் கத்தியை வச்சுட்டு தபஸ் பண்ணார். அப்புறம் மடியிலேருந்து யாராவது கொண்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கையில் வச்சுட்டே தபஸ் பண்ணார். கையில் கத்தியை வச்சுட்டே இருக்கவும் அந்த கை சும்மா இருக்காது, எதையாவது வெட்டணும்னு தோணும். ரெண்டு வாழை இலையை போய் வெட்டினார். ஒரு சாஸ்திரம் தெரியுமா, காரணம் இல்லாமல் ஒரு இலையை கூட கிள்ளி போடக்கூடாது, அது பெரிய பாபம். வாழை இலை நறுக்கிறோன்னா சாப்பிட்றதுக்காக நறுக்கிறது ஓகே, சும்மா பொழுது போகாமல் போய் நின்றுட்டு வாழை இலையை நறுக்கினால் அதுவே பாபம். எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது இல்லையா, எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா உண்டு. அப்படி செடி கொடிகள் எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கும்போது ஒரு செடியை கூட சும்மா போய் நறுக்கக்கூடாது. இவர் போய் ரெண்டு வாழை இலையை வெட்டினாராம், பாபம் வந்தது, நரக்கத்துக்கே போயிட்டாராம். சீதை சொன்னா, அந்த மாதிரி வில்லம்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், தூக்கி போட்டுவிடுங்கோன்னா. ராமன் பார்த்தான், லக்ஷ்மணன்ட்ட சொன்னான், பாடுறா உங்கள் மண்ணி எவ்வளோ நன்னா பேசுகிறா பார்த்தியா, சீதை அழகாக பேச கற்றுனுட்டா. ஏன்னா எப்போதுமே மனைவி ஒன்று சொன்னால் டைரெக்டாக நாம் நோன்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது, அதை சொல்ல வேண்டிய விதத்தில் அழகாக சொல்லணும். ஏன்னா மனைவி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நான் உடனே செய்ய முடியாது அப்படின்ட்டா அவ்வளோதான், பெரிய பூகம்பமாக போயிடும் அது. ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுலர், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேச்சு இலர், எதிர்த்து பேசவே மாட்டார். அதனால் ராமன் என்ன பண்ணா, இது டெக்னிக் அழகாக ராமன் சொல்லித்தரான் பாருங்க. லக்ஷ்மணன்ட்ட சொன்னான், உங்கள் மண்ணி எவ்வளோ அழகாக பேசினா பார்த்தியா சீதா, சே எவ்வளோ அழகாக பேசுகிற பாருமா, நீ பேசினது ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி சொல்லணும். என்ன பேச்சு பேசுகிறேன்னு கேட்டுட்டா அவ்வளோதான், நீ பேசின விஷயத்தில் கொஞ்சம் எனக்கு உடன்பாடு இல்லை. இது கம்பராமாயணத்திலும் நாம் பார்க்கிறோம். அதாவது இப்போ மனைவி ஏதாவது ஒன்று சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டைரெக்டாக என்ன நீ பைத்திய மாதிரி பேசுகிறீங்கலாம் கேட்டுவிடக்கூடாதான். என்ன பண்ணணும், அவள் அப்பாவை சொல்லி, உங்கள் அப்பா எப்பேற்பட்டவர், அவர் பொண்ணு மாதிரி நீ பேச வேண்டாமா, இப்படி பைத்திய மாதிரி பேசலாமான்னா அப்போ சந்தோஷப்படுவாளாம். ஆகா எங்கள் அப்பாவை பற்றி இவர் எவ்வளோ பெருமையாக நினைக்கிறார். அதனால் நீ யாரோட பொண்ணு, நீ பைத்திய மாதிரி பேசலாமான்னா அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும்.
அதை சொல்லாமல் பைத்திய மாதிரி பேசலாமான்னா கொச்சுன்றுவா. தசரதன் என்ன பண்ணா, கைகேயி வந்து இந்த ரெண்டு வரம் கேட்டா இல்லையா, நாளை வந்து நீ ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்க கிடையாது, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கிற தவ மேற்கொண்டுலாம் கேட்குறா இல்லையா. அப்போ கைகேயியை பார்த்து தசரதன் சொன்னானா, பெண்ணே கேகயன் பெற்ற மானேன்னா, கேகயனோட மகள் ஆச்சே நீ, கேகயனுடைய மகள் இப்படி பேசலாமான்னா. அந்த மாதிரி இருக்குது ராமபிரான் பாருங்க, அழகாக சொன்னான், நன்னா பேசின சீதா, ஆனால் விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா அந்த ரிஷிகளுக்கு நான் வாக்களித்து விட்டேன், சரணம்னு என் காலில் விழுந்துட்டா நிச்சயமாக காப்பேன்னு சொல்லிட்டேன், அதனால் அந்த அரக்கர்களை அழித்தே தீருவேன், ரிஷிகளை காத்தே தீருவேன். ஒரு வார்த்தை ராமன் சொல்கிறான், அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. ராமன் சொன்னான், சீதா என் உயிரையே விட்டாலும், பகவானுக்கு உயிர் போகாது அது வேற விஷயம், ஒரு அழுத்த திருத்தத்துக்காக சொல்கிறான், என் உயிரை விட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன், கட்டிய மனைவி, என் உயிரையும் விட்டு உன்னை விட்டாலும் நம்பி வந்த தம்பி லக்ஷ்மணனை கைவிட மாட்டேன், என் உயிரையும் விட்டு உன்னையும் விட்டு லக்ஷ்மணனையும் விட்டாலும் சரணம்னு ஒரு பக்தன் என் காலில் வந்து விழுந்தானே, அந்த பக்தனை காப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னேனே, அதை நான் கைவிடவே மாட்டேன், அந்த ரிஷிகளை காத்தே தீருவேன் நான் பகவான், அப்படி சொல்லுங்கன்னா சீதை. இப்போ புரியறதா சீதை ஏன் அப்படி போட்டு வாங்கினான்னு? சீதை என்ன பண்ணா, ராமன் வாயால் இந்த ரிஷிகளை காத்தே தீருவேங்கிற அந்த உறுதி வெளிப்பட வேண்டும்னு நினச்சா. அதுக்காக சீதை என்ன பண்ணா, சும்மா வாச்சோம், இல்லை இல்லை வில்லம்ப தூக்கி போட்டுடுங்கோ, அரக்கர்களை அழிக்க வேண்டான்னு சொல்லி பார்த்தா இவர் எவ்வளோ தூரம் உறுதியோடு இருக்காருன்னு பார்க்கறதுக்காக. ராமன் உறுதியோடு காத்தே தீருவேன்னு சொன்னான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குச்சி நட்டுட்டு குச்சியை ஆட்டி பார்ப்போம், எதுக்கு, வெளியில் எடுக்க இல்லை நன்றாக ஊன்றி இருக்கிறதான்னு அறிந்து கொள்ள. அதுபோல் அடியார்களை காக்க வேண்டுங்கிற எண்ணம் அவன் திருவுள்ளத்தில் ஊன்றி இருக்கிறதான்னு சோதிப்பதற்காக பிராட்டி இப்படி ஆட்டி பார்ப்பாள். இது பெண்களுடைய சாமர்த்தியம். இதுவும் ஒரு கதை சொன்னால் புரியும், இது விளையாட்டாக தானே சொல்கிறோம், வேறு ஒன்றும் நத்திங் சீரியஸ், ஏன்னா இவ்வளோ பெண்கள் கேட்கும்போது இவன் என்னடா இப்படி சொல்ல, நத்திங் சீரியஸ். அதாவது ஒரு வீட்டில் ஒரு மனைவி கணவன்கிட்ட சொன்னாலாம், நாளைக்கு என் தம்பி ஊர்லேருந்து வரான், உங்களோட பிராண்டட் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் எடுத்து பீரோவில் பூட்டி வச்சுருங்கோ, வெளியில் இருந்தால் அவன் கேட்பான்னா. இவரும் அதே மாதிரி பூட்டி வச்சுட்டார், அவன் வந்தான் தேடி பார்த்தான், ஒன்றும் கிடைக்கல, அவன் போயிட்டான். போனப்புறம் இவன் சொன்னாலாம், மச்சனை ஊர்லேருந்து வந்திருக்கானே, ரெண்டு டிஷர்ட் கொடுப்போம், ஜீன்ஸ் பேண்ட்டு கொடுப்போம், ஏதாவது எண்ணம் இருக்கா, சரியான கருமி அப்படின்னா. இவர் பார்த்தார், நீ தானமாக எடுத்து உள்ளே வைக்க சொன்னார், நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணும், ஏன் மச்சினண்டி நான் கொடுக்காமல் வேறு யார் கொடுப்பான்னு உங்கள் வாயால் சொல்லுவேன்னு பார்த்தா, கல்லூழி மங்கா கடைசி வரைக்கும் கொடுக்காமல் நான் சொன்னேங்கிறத சாக்கா வச்சுன்னு உள்ளையா பூட்டி வைக்கிறேன்னு கேட்பாளே இல்லையா. அதனால தான் அன்றே ஒரு கவிஞர் திரு மருதகாசி அவர்கள் அன்றே சொன்னார், முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது, மங்கையரின் பாஷையிலே அர்த்தமே வேறு தான். அதனால் அவள் எஸ்ன்னா நோன்னு அர்த்தம், நோன்னா எஸ்ன்னு அர்த்தம். அதனால தான் சீதை இங்கே சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, எவ்வளவு தூரம் ராமபிரானுக்கு உறுதி இருக்கிறதுங்கிறத பிராட்டி சோதித்து பார்க்கிறாள். இதை வெறும் லௌகீக கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, பெருமாள் பிராட்டி விஷயத்தில் பிராட்டி பார்க்குறா, பக்தனை காக்க வேண்டுங்கிறதுல பகவான் எவ்வளோ உறுதியோடு இருக்கிறான், அந்த உறுதி குறைந்தால் இவள் பரிந்துரை செய்து அவனை உறுதி கொள்ள செய்கிறாள் என்பது தான் விஷயம். அப்போ ராமன் இந்த வார்த்தை சொன்னான், அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வாசி தேச லக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. அப்போ சரணம்னு காலில் விழுந்தவனை எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டேன். அதனால தான் இன்னைக்கும் சிஷ்யர்கள் ஆச்சாரியன்ட்ட வந்து சரணாகதி செய்யும்போது ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்தை சிஷ்யன்ட்ட சொல்லுவாளாம், இப்போ பாடுறா இப்போ சரணாகதி செஞ்சுட்டே இல்லையா, இனி பெருமாள் உன்னை காப்பாற்றுவார், ஏன்னா இந்த வார்த்தை சொல்லியிருக்கார், உயிரையே விட்டாலும் பிராட்டியை விட்டாலும் லக்ஷ்மணனை விட்டாலும் சரணம்னு நாம் போய் பகவான் திருவடியில் விழுந்துட்டா பகவான் நம்மை கைவிடவே மாட்டான்னு காலாகாலத்துக்கும் நாம் அத்தனை பேரும் நம்பிக்கை கொள்வதற்கு அந்த ஒரு வார்த்தை ராமன் திருவாயால் வரணும். அதற்காகத்தான் சீதை இவ்வாறு செய்தாள். இதுதான் ஏழாவது சரணாகதி. தண்டகாரண்யத்திலே ரிஷிகள் ராமனிடம் செய்த சரணாகதி, அரக்கர்வதத்தை பிரார்த்தித்து செய்தார்கள், ராமன் உறுதியை வெளிப்படுத்தினான், வாய் வார்த்தையோடு நில்லாமல் அந்த கரண் தூஷணன் திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்களையும் ராமன் ஒருவனாக இருந்து 3 முகூர்த்த காலத்திலே முடித்தான்.
என்ற வரலாற்றையும் நீங்கள் அறிவீர்கள். இது ராமாயணத்திலே ஏழாவது சரணாகதி. இப்போ அப்படியே அடுத்த காண்டத்துக்கு போவோம். கிஷ்கிந்தா காண்டம், இதில் எட்டாவது சரணாகதி. அது என்னென்னா சுக்ரீவ சரணாகதி. அதாவது சுக்ரீவன் வந்து ராமனை சரணடைகிறான். இதில் ரொம்ப ரசமான விஷயம் இருக்குது. என்னென்னா ஹனுமான் தான் முத முதல்ல ராம லக்ஷ்மணர்களை சந்திக்கிறார் ரிஷிமுக மலையிலே. அவர் ராம லக்ஷ்மணர்களை அங்கே ஒரு இடத்தில் எழுந்தருள் இருக்க சொல்லிட்டு சுக்ரீவனை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அழைத்து வருகிறார். சுக்ரீவனும் எதிர்கொண்டு அழைத்து அவளை கூட்டுன்னு போகிறான். அப்போ என்ன பிரச்சனைனா சுக்ரீவன் வானரம், அதனால் அவனுக்கு எப்படி சரணாகதி பண்ணணும்னு தெரியாது. அதனால் ராமன் என்ன பண்ணான்னா சுக்ரீவனை பார்த்து, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சுக்ரீவா, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு நானும். யார் ராமன் சுக்ரீவனை பார்த்து, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், மனைவியை இழந்து இருக்கேன், உன்னுடைய வானர சேனையை கொண்டு தான் நான் சீதையை தேடணும், கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம்னா. சுக்ரீவன் பார்த்தான், இவ்வளவு பெரியவர் நம்மக்கிட்ட சரணாகதி செய்கிறதா, இவன் பார்த்தான் நான் உன்னை விட மோசமான நிலைமையில் இருக்கேன், நீ தான் என்ன காப்பாற்றணும்னு சுக்ரீவன் ராமன் திருவடிகளிலே சரணாகதி செய்தான். இது என்ன தாத்பரியம்னா, இந்த ஜீவாத்மா நேராக பகவான்கிட்ட சரணாகதி செய்ய மாட்டேங்கிறான். அதனால் பகவான் என்ன பண்ணுறான்னா, தான் அப்படி ஜீவாத்மாவிடம் அடங்கி நடப்பவன் போல இந்த ஜீவாத்மாட்ட எளிமையாக பகவான் வரான். இதை பார்த்ததும் நம்மாள், ஆக இவர் ரொம்ப பெரியவர், இவரே இவ்வளோ எளிமையாக வரார்னா, அடடா நான் ஒன்றுமே இல்லை ஜீரோன்ட்டு நாம் அவர் திருவடிகளிலே விழுந்து விடுகிறோம். ஏன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எல்லாம் வல்ல இறைவன் அவ்வளோ எளிமையாக வரான். நாம் ஒன்றுமே இல்லாதவன் நம்மளை பற்றி என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கோம், நான் இப்படி நான் அப்படி என்னை போல உண்டா, போகும்போதே ஒரு மெதப்பாக போகிறோம். ஆனால் இறைவன் அவ்வளோ எளிமையோடு வரும்போது அதை பார்த்து இந்த ஜீவாத்மா, அப்போ நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவன் திருவடிகளிலே விழுகிறான். அப்போது சுக்ரீவனை தன்னிடம் சரணாகதி செய்ய வைக்க வேண்டுங்கிறதுக்காக ராமனே போய் சரணாகதி செய்வது போல் போனான். பார்த்தான் சுக்ரீவன், நான் டோட்டல் சரண்டர்ன்ட்டான். ராமன் திருவடிகளிலே விழுந்தான். ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டு கொடுக்கணும்னு பிரார்த்தித்தான். அதாவது இதில் ஒரு சிறிய நுட்பம் இருக்குது. சுக்ரீவன் கேட்டது, என்னுடைய மனைவி ருமாவை வாலி அபகரிச்சுட்டான், அந்த மனைவியை மீட்டு கொடுன்னு பிரார்த்தித்தான். மீட்டு கொடு, நான் உன் மனைவியையும் மீட்டு தரேன்னா. ஆனால் ராமன் என்ன பண்ணா, வாலியையும் அழித்து உனக்கு ராஜ்யத்தையும் கொடுத்து மனைவியையும் மீட்டு தரேன்னா. ஏன் இப்படி சொல்லணும், ஏன்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது. வாலி என்ன பண்ணான், தம்பியின் மனைவியான ருமாவை அபகரிச்சிட்டான் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய தப்பு. இப்படி சொந்த வாழ்க்கையிலே தவறு செய்யக்கூடிய ஒருவனுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு தகுதியே கிடையாது. அதனால் அந்த வாலி ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவன். ராஜானா ஹி ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட், அவன் ஒழுக்கமானவனாக இருக்கணும். தம்பியின் மனைவி மேலே ஆசைப்படுறான்னா, அப்போ வாலி இறந்ததுக்கப்புறம் சுக்ரீவன் வாலி மனைவியோடு வாழ்ந்தானேனா, வானரர்களுடைய அந்த சட்டப்படி கணவன் இறந்த பின் அவர் மனைவியோடு வாழலாம் இன்னூத்தர். ஆனால் கணவன் உயிரோடு இருக்கும்போது அந்த மனைவியை அபகரிக்கக்கூடாதுங்கிறது வானரர்களுக்குரிய சட்டம். அப்போ அங்கே அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாலிக்கு சுய ஒழுக்கமே இல்லை. அப்படி இருப்பவன் ராஜ்யத்தை ஆள தகுதியற்றவன். நான் அவனை முடிக்கிறேன், உனக்கு ராஜ்யத்தை பெற்று தருகிறேன், மனைவியையும் மீட்டு தருகிறேன்னு சொல்லி அதை ராமன் செய்தும் காட்டினான். அப்போ இதுதான் எத்தனாவது சரணாகதி, எட்டாவது சரணாகதி. சுக்ரீவன் ரிஷ்யமுக மலையில் ராமனிடம் செய்தான், ராஜ்யத்தையும் மனைவியையும் அதன் பலனாக பெற்றான். ஆச்சு. அடுத்து ஒன்பதாவது சரணாகதி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அதுவும் சுக்ரீவ சரணாகதி. சுக்ரீவ சரணாகதியா, வாலியிடம் சுக்ரீவன் செய்த சரணாகதி. இது ஒரு பெரிய பாயிண்ட்டு. இன்னி வரைக்கும் இன்றைக்கி கூட அங்கே கேட்டால் என்கிட்ட, நீங்கள் வாலி வதம் பற்றி ஏதாவது இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணியிருக்கலான்னு அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதான் ஒன்பதாவது சரணாகதி. ராமன் மறைந்திருந்து வாலியை தாக்கினான், பாணம் பட்டு வாலி கீழே விழுந்துட்டான். அப்போது நிறைய கேள்விகள் வாலி ராமன்கிட்ட சரமாரியாக கேட்டான். எல்லாத்துக்கும் ராமன் பதில் சொல்லிட்டான். அல்டிமேட்டாக என்ன தீர்வாச்சுன்னா, வாலி தப்பு பண்ணியிருக்கானான்னா எஸ், வாலியை ஒத்துக்கிறான். தம்பியின் மனைவியை அபகரித்ததாகட்டும், தம்பியோட ராஜ்யத்தை அபகரித்ததாகட்டும், சுக்ரீவனை கொல்ல போனதாகட்டும், நிறைய தப்பு பண்ணியிருக்கான் எஸ். அவனை தண்டிக்கும் உரிமை ராமனுக்கு இருக்கிறதா, ஆம் இருக்கிறது. ஏன்னா இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிகி சசைல வனகானனானு, இக்ஷ்வாகு ராஜ்யம் அயோத்தி ராஜ்யத்துக்கு உட்பட்ட குறுநிலம் தான் கிஷ்கிந்தை. அங்கே ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா தண்டிக்கும் உரிமை ராமனுக்கு இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் எங்கன்னா,
அதை நேரே இருந்து பண்ணியிருக்கலாமே, ஏன் மறைந்திருந்து தாக்கணும்? வாலி பண்ணது தப்பானா? தப்பு. ராமன் தண்டித்தது சரியானா? சரி. ஆனால் அதை ஏன் மறைந்திருந்து தாக்கணும்? நேராக தாக்கியிருக்கலாமே. இதற்கு லக்ஷ்மணன் வாலிட்ட பதில் சொல்கிறான். கம்பராமாயணத்தில் பாடல் லக்ஷ்மணன் வாலியை பார்த்து சொல்கிறான். வாலி ஞாபகம் இருக்கா? முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்பன் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்றி என்பது கருதி அண்ணல் மறைந்திருந்து எய்தலுற்றான். லக்ஷ்மணன் சொன்ன வாலிட்ட வாலி ஞாபகம் இருக்கா? சுக்ரீவன் நீ வந்து இறந்து போயிட்டதா நினச்சி அவனுக்கு எல்லாரும் பட்டாபிஷேகம் பண்ணினா, நீ சாகலை உயிரோடு வந்துட்ட, வந்ததும் ராஜ்யத்தை அபகரிக்கிறாயான்னு சுக்ரீவனை கொல்ல பார்த்தாய். பட்டாபிஷேகம் பண்ணி தலை ஈரம் காயலை, உன் காலில் விழுந்தான் சுக்ரீவன். என் மேலே எந்த தப்பும் இல்லை, உண்மையில் உன் மரணத்துக்கு நான் வருத்தம்தான் பட்டேன். நீ உயிரோடு வந்ததால் நான் மகிழ்கிறேன். வாலி எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுடுன்னு உங்ககிட்ட சரணாகதி பண்ணி கதறினான் சுக்ரீவன். நீ ஏற்றுக்கொண்டாயா வாலி? நீ ஏற்றுண்டியா? ஏற்றுக்கலை. காலில் விழுந்து சரணாகதி பண்ணின சுக்ரீவனை நீ கொல்ல பார்த்தாய், துரத்தி கொண்டு ஓடினாய். மத்தங்க முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்தார், ரிஷியமூக்க மலைக்கு அவனோ அவனை சார்ந்தவரோ வரப்படாதுன்னு. அதனால் ரிஷியமூக்க மலையில் சுக்ரீவன் ஒளிந்து கொண்டான், நீ அவனை விட்ட. காலில் சரணம்னு ஒருத்தன் விழுந்தான்னா எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவனை நீ காக்க வேண்டும், அவனுக்கு நல்லது செய்யணும். ஆனால் காலில் விழுந்தவனையே கொல்ல பார்த்தியே, அது எவ்வளோ பெரிய தப்பு. அதற்கு உன்னை தண்டிக்கணும்னு நினச்சான் ராமன். இது லக்ஷ்மணன் வாலிட்ட சொல்கிறான். வாலி, உன் காலில் விழுந்த சுக்ரீவனை நீ ஏற்றுக்கலை, அதற்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சான் ராமன். என்ன தண்டனைனா, உனக்கு சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சான் ராமன். ஒருவேளை ராமன் உனக்கு எதிரே வந்து நின்று உன் மீது பாணத்தை தொடுத்தால் நீ ராமன் திருவடிகளிலே சரணாகதி செய்ய முயல்வாய். சக மனிதன்ட கருணை காட்டாத ஒருவனுக்கு இறைவனின் கருணையை எதிர்பார்க்க தகுதியே கிடையாதுன்றான். நாமெல்லாம் சொல்கிறோம்னா சரணாகதன் இறைவன்ட சரணாகதி பண்ணிட்டேன், இறைவனின் கருணையை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லக்கூடிய நாம ஒத்தரும். சக மனிதர்களிடம் கருணை காட்ட வேண்டும். சக மனிதன்ட கருணை காட்டினால் மட்டும்தான் இறைவனுடைய கருணையை எதிர்பார்க்கறதுக்கான அந்த யோக்கியத்தை நமக்கு இருக்குது. சக மனிதன் காலில் விழறான், போடான்னு அவனை அடிச்சுட்டு இறைவன் மட்டும் எங்கிட்ட கருணை காட்டணும்னு எதிர்பார்க்கறது என்னடா நியாயம்? உன் காலில் விழுந்த சுக்ரீவனை நீ ஏற்றுக்கலை, தன் காலில் விழும் வாய்ப்பை கூட உனக்கு ராமன் அதனால் தான் தராமல் உன்னை மறைந்திருந்து தாக்கினான். முன்பு நீ தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்பன் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்றி என்பது கருதி அண்ணல் மறைந்திருந்து எய்தலுற்றான். இந்த பாட்டு தான் கண்டம் விட்டு கண்டம் கடந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னு அவருடைய நாடகத்தில் ஷைலாக் என்ன பண்ணுறான், ஆண்டனியோட அந்த செஸ்ட்லேருந்து ஒரு பவுண்டு சதை வேணும்னு கேட்குறான். அப்போ அந்த கோர்ட்டில் போர்ஷியா என்ற அந்த வழக்குரைஞர் இவனுக்காக வாதம் பண்ணுறார். The quality of mercy is not strained. It drops as the gentle rain from heaven. We do pray for mercy, and that same prayer that teaches all to render the deeds of mercy. என்று சொல்கிறாள். அது எங்கன்னா கம்பராமாயண பாடல். நாம் எல்லோரும் இறைவன் கருணையை எதிர்பார்க்கிறோம். இறைவனுடைய கருணையை எதிர்பார்க்கும் நாம் ஒவ்வொருவரும் சக மனிதனிடம் கருணை காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டாதவனுக்கு இறைவனின் கருணையை எதிர்பார்க்க தகுதியே கிடையாது. சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட அவர்களுக்கு இறைவன் கொடுக்க மாட்டான்ங்கிற பெரிய சரணாகதி வாலியிடம் சுக்ரீவன் செய்த சரணாகதி, அதுவும் கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கு. அப்போ இந்த சரணாகதி பலிக்கலை, அவனை கொல்லவும் பார்த்ததால் அதற்குரிய தண்டனையும் வாலிக்கு ராமபிரான் வழங்கினான். எப்படி பரசுராமர் தசரதனோட சரணாகதியை ஏற்கலைங்கும்போது அவர் மீது பாணம் போட பார்த்தான், ஆனால் தபஸ்விங்கிறதுனால அவரை ஒன்றும் பண்ணாமல் அவர் தபஸை மட்டும் அந்த பாணத்துக்கு இலக்காக்கிட்டு விட்டான். இங்கே வாலியை பொறுத்தவரை அவன் தப்பும் பண்ணியிருக்கிறதுனால அவனையே அழித்தான். அப்போது சரணம்னு காலில் விழுந்தவரை ஏற்றுக்கலைன்னா இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாவோங்கிறதும் புரியறது. இது ஒன்பதாவது சரணாகதி. வாலியிடம் சுக்ரீவன் செய்தது இது பலிக்கவில்லை. உயிர் காக்கணும்ன்ட்டு பண்ணிட்டான், பலிக்கலை, ஆனால் அவன் தப்பிச்சுட்டான், வாலி தண்டனை பெற்றான். ஒன்பது ஆயிடுத்து. அடுத்து பத்தாவது சரணாகதிக்கு வருவோம். அப்போ நிச்சயமாக பத்து இருக்காது, அப்போ மொத்த சரணாகதி இன்னும் மேலேயே இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறேன், புரிகிறது. நாம் டயத்துக்கு முடிச்சுருவோம், கவலைப்படாதீங்க. இப்போது பத்தாவது சரணாகதி சுந்தர காண்டத்திலே வருகிறது. சுந்தர காண்டத்தில் ஏது பத்தாவது சரணாகதினா, இந்த அரக்கிகள் எல்லோரும் இருக்கிறார்கள், அதாவது
திருஜடை உள்ளிட்ட அரக்கிகள்லாம் சீதைக்கு காவலாக சுமார் 600 அரக்கிகள். அதில் அந்த திருஜடைக்கு ஒரு கனவு வந்தது. கனவுல பார்த்தா ராமபிரான் வந்து இலங்கையிலே ராவணனை அழிக்கிறான். ராவணன் தெற்கே யமலோகம் நோக்கி போகிறான். ராமன் சீதையை மீட்டு கொண்டு அயோத்தி நோக்கி செல்கிறான். இதை கனவுல பார்த்தா திருஜடை. கனவுல பார்த்துட்டு என்ன பண்ணா, மற்ற அரக்கிகளை எல்லாம் அழைத்து அவள்கிட்ட சொல்கிறா, திருஜடை வந்து நல்லவள். அவள் சொன்னால் இந்த சீதைக்கு விரைவில் நல்ல காலம் பிறக்க போகிறது, கணவன் வந்து அவளை மீட்டுன்னு போகிறான், இந்த இலங்கையே அழிய போகிறது, இந்த நிலையில் நாம் இப்போவாவது சீதையிட்ட ஒரு சரணாகதி பண்ணி வைப்போம், நாமாவது உயிர் பிழைக்கலாம், இல்லைனா மொத்த இலங்கையும் அழிஞ்சிடும், அதனால் அலமேஷா பரித்ரா தும் ராட்சசி மகதோ பயாத்து, ஏ ராட்சசிகளே வாருங்கள், இந்த சீதையிட்ட ஒரு சரணாகதின்னு பண்ணி வைப்போம், நம்மை அவள் காப்பாள்னு சொன்னாலாம். ஆனால் அந்த அரக்கிகள் சொன்னாலாம், இப்போ வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கலாம், ஒருவேளை ராமன் வந்து, ஒருவேளை ராமன் கை ஓங்கி, ஒருவேளை இலங்கை அழியும் சூழல் ஏற்பட்டால் சரணாகதி பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். அவள்லாம் எவ்வளோ கெட்டிக்காரா பாருங்க, அப்படி வந்தால் யோசிக்கலாம், இப்போவே எதுக்கு சரணாகதி பண்ணணும், அதனால் அப்போ வேணும்னா யோசிக்கலாம்னாலாம். ஆனால் சீதாதேவி பார்த்தா சரணாகதி பண்ணலாமான்னு யோசிக்கலான்னு அவள் பேசிண்டா இல்லையா, அதையே ஒரு சரணாகதின்னு ஏற்றுட்டா சீதை. அவள் சரணாகதியெல்லாம் பண்ணலை, திருஜடை பண்ணுங்கோன்னா அவள் ஓகே பண்ணலாமா யோசிக்கலாம் அப்படி இப்படின்னா. ஆனால் தன் திருவுள்ளத்தில் அதை சரணாகதின்னு சீதை ஏற்றுட்டா. அதனால தான் பின்னாடி யுத்த காண்டத்தில் ராமராவண யுத்தம் பூர்த்தியானவாறே ஹனுமான் சீதையிட்ட வந்து ஒரு அனுமதி கேட்டார். இந்த அரக்கிகள்லாம் இத்தனை நாட்களாக உங்களை படுத்திருந்தா, ஒரு அனுமதி தாருங்கள், அத்தனை பேரையும் நான் துவம்சம் பண்ணுறேன்னார். சீதை சொன்னா, இல்லை அவளை மன்னிச்சு விட்டுடுன்னா. பாபா நாம் வா சுபா நாம் வா வதார்காணாம் பிளவங்கமா காரியம் கருண மாறியேன ந கஷ்டின் அபராத்தியதி. இந்த உலகத்தில் யார் தாண்டா தப்பு பண்ணலை, உன் அபிப்பிராயப்படி அவள் பாபிகளாக வேணாலும் இருக்கட்டும், என் அபிப்பிராயப்படி அவர்கள் தூயவர்கள் நான் சீதை. ஏன்னா ஒரு புறம் சரணம்னு காலில் விழுந்தவர்கள், அவள் விழலைனாலும் அதை ஏற்றுனுட்டா சீதை. சரணாகதி பண்ணலாமான்னு யோசித்தா இல்லையா, அதுவே ஒரு சரணாகதி. மேலும் அவளாக என்னை துன்புறுத்தலடா, அவள்லாம் அரசு ஊழியர்கள், அரசாங்கத்தில் அவளுக்கு என்ன ஆணையிடப்பட்டதோ அதை செஞ்சா, ராவணன் ராஜ்யத்தில் சொன்ன கட்டளையை நிறைவேற்றினார்கள், இன்னைக்கு விபீஷணன் ராஜாவாயிட்டான்னா விபீஷணன் சொல்கிறத செய்ய போகிறா, அன்று முதல் இன்று வரை அரசு ஊழியர்னா அவர் என்ன பண்ணுவார், சொந்தமாக யோசிக்கவே கூடாது, அதெல்லாம் ஒரு சட்டம். அவருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கார்த்தால் ஒரு மெசேஜ் வரும், ஸ்லீப்பர் செல் மாதிரி அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும், அது தப்பா ரைட்டா இது ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்கவே கூடாது. அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீவே கருணாகராச்சார் சுவாமி, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தார். அப்போ என்ன பண்ணாலும் இந்த எமர்ஜென்சி வந்தது இல்லையா, அவசர நிலை 1975 to 1977, அப்போ தினந்தோறும் என்ன பண்ணுவாளாம், எமர்ஜென்சி அட்டண்டன்ஸ் செக்கிங்னு பண்ணுவாள். எமர்ஜென்சி அட்டண்டன்ஸ் செக்கிங்னா கார்த்தால 10 மணிக்கு எல்லோரும் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு, ஏன்னா எமர்ஜென்சி காலத்தில் எல்லோரும் டிசிப்ளினாக இருக்கணும், அந்த காலத்துலையாவது டிசிப்ளினாக இருக்கணும், அதனால் இந்த ஒரு செக்கிங் பண்ணுவாளாம். எமர்ஜென்சியெல்லாம் முடிஞ்சு போய் கவர்மெண்ட்டே மாறிடுத்து. அதுக்கப்புறமும் பார்த்தா டெய்லி எமர்ஜென்சி அட்டண்டன்ஸ் செக்கிங் டன், எமர்ஜென்சி அட்டண்டன்ஸ் செக்கிங் டன்னு எழுதிட்டே இருந்தாலாம். இவர் கூப்பிட்டு கேட்டாராம், எமர்ஜென்சியே முடிஞ்சு போச்சு இது எதுக்கு எழுதுறேன்னு கேட்டார். அவா சொன்னாலாம், இதை பண்ணுன்னு சொல்லி ஒரு ஜீவோ வந்தது, இதை நிறுத்துன்னு சொல்லி இன்னும் ஜீவோ வரல, நிறுத்துன்னு ஜீவோ வர வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம், அதுதான் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கிறது. அந்த மாதிரி இவாளுக்கு ராவணன்டேந்து வந்த ஜீவோ சீதையை போட்டு படுத்து, அதனால அவ பண்ணினா, நாளைக்கு விபீஷணன் இன்னொரு ஜீவோ போட்டான்னா அதை நல்லிஃபை பண்ணி இவன் ஆட்சி மாறினா அவள் வேறு சட்டம் எப்படி மாற்ற போறா, அப்போ இவன் சட்டத்தை மாற்றினான்னா அதைத்தான் இவா கேட்க போறா. அப்போ இவர்கள் என்ன தப்பு பண்ணா, கருணை காட்டுவது தான் உயர்ந்த பண்பு, தப்பு பண்ணுவாள்கிட்ட கூட கருணையாக காட்டுவதுன்னு கேட்டார் ஹனுமான். சீதை சொன்னா, நான் கஷ்டித்து நாபராத்தியதி, இந்த உலகத்தில் யார் தாண்டா தப்பு பண்ணலைன்னா, யார் தான் தப்பு பண்ணலையா, சீதை சொன்னாள், நானும் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த ராமனே தப்பு பண்ணியிருக்காருன்னா. ஹனுமான் பார்த்தார், என்ன சொல்கிறேள், நீங்கள் என்ன தப்பு பண்ணேள்னார். சீதை சொன்னா, ராமன் பக்கத்தில் இருக்கும்போது மானுக்கு ஆசைப்பட்டேனே, அது நான் பண்ண சின்ன தப்பு, அந்த ராமன் பின்னாடி லக்ஷ்மணனை போகச் சொல்லி என்னை அபகரிக்க நீ இருக்கிறாயா, இதற்குத்தான் பரதன் அனுப்பினான்னு கேட்டேனே, அது நான் பண்ண பெரிய தப்பு, ராமன் என்ன தப்பு பண்ணார்னு கேட்டார் ஹனுமான். மனைவி பேச்சை கேட்க வேண்டியதான், அதுக்காக மான் பின்னாடி போக சொன்னேன்னா என் பேச்சை கேட்டுண்டு அவரும் போனார் இல்லையா, இது அவர் பண்ண தப்பு. அப்போ ஹனுமானே, நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ராமனும் தப்பு பண்ணியிருக்கார்,
நீயும் தப்பு பண்ணியிருக்கே நான் சீதை இவர் பார்த்தார் இருங்கோ இருங்கோ நான் என்ன தப்பு பண்ணேன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணோங்கிறத இவ்வளவு நேரம் நீ கேட்டுக்கொண்டிருந்தாயே அதுதான் நீ பண்ண தப்பு அடுத்தவா என்ன தப்பு பண்ணாங்கிறத பற்றி வம்பு பேசினாலோ விமர்சித்தாலோ அந்த தப்பு பண்ணினா என்ன பாப்போமோ அதில் ஈக்குவல் ஷேர் நமக்கு வந்து சேருங்கிறது சாஸ்திரம் இது தெரிஞ்சால் நாளையிலேருந்து இந்த முகநூல்ங்கிறத யாரும் ஓப்பனே பண்ண மாட்டா ஏன்னா அதில் பாருங்களேன் ஒரு நல்லது வாழ்த்து எழுதுறதுங்கிற ஒரு வழக்கமே வாழ் கிடையாது ஏன்னா வாழ்த்து எழுதினா அவளை யாரும் வாழ்த்த மாட்டேங்கிறா கீழே வந்து திட்டுறான் கமெண்ட்டில் என்னடா ஒருத்தனை போய் வாழ்த்தியிருக்கேன்னு திட்டி எழுதினா நன்னா திட்டினேன்னு இவன் வந்து வாழ்த்தறான் அப்படி அதில் பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் யாரோ ஒருத்தரை பிடிக்கலைன்னா விமர்சனம் ஒரு மீம்ஸ் போடுறதுங்கிறது வேறு அது ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவைக்காக செய்வதுங்கிறது வேறு ஆனால் பாருங்களேன் யாரோ ஒரு நபரை பிடிக்கலைன்னா அவரை தான் பிடிக்கலை இல்லை விட்டுட்டு பாசிட்டிவாக பிடிச்சதை பற்றி பேசலாமா இல்லையா பிடிக்காத விஷயத்தை கடந்து போகிறது தான் நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது மனநலத்துக்கும் நல்லது பிடிக்காதையே நினச்சிட்டு இருந்தால் இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி இவருக்கு பைத்தியம் முடிச்சு மனநல பாதிப்புங்கிறது ஏற்படும் இந்த ஃபேஸ்புக் வந்ததுலேருந்து பிடிக்காத வாழையே திட்டி திட்டி யார் நார்மல் யார் அப்நார்மல்னே புரியாத நிலைக்கெல்லாம் மக்கள் போயின்ட்டுருக்கா நீங்கள் வேணால் பாருங்களேன் ஒருத்தர் ஒரு 10 போஸ்ட் போடுறாருன்னா எல்லாரையும் அடியனுக்காக குறை சொல்லலை நம்மளும் அப்போ நான் அடியனுக்கு எப்போதுமே ஒருத்தரை குறையாக சொல்கிற வழக்கம் கிடையாது என்னோடய முகநூல் பதிவு வேணாலும் பாருங்க ஒன்று வாழ்த்து எழுதுறதுனா எழுதுவேன் பிடிக்கலைன்னா அதை எழுதாமல் விட்டுடலாம் நம்ம எதுக்கு அவரை தான் நமக்கு பிடிக்கலைன்னா பிடிச்சதை பற்றி பேசுவோமே நெகட்டிவாக தான் நாங்கள் பேசுவோம்னு இப்படி இருந்தால் அந்த தப்பு பண்ணுற வாழ்க்கைலாம் அவள் என்ன சொல்கிறா பண்ண தப்பை தானே எழுதினோன்னா சாஸ்திரம் சொல்கிறது அந்த தப்பை நீ விமர்சனம் பண்ணினால் அந்த தப்பு விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு பகவான் இருக்கார் அதுக்குன்னு யமதர்மராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அதுக்குன்னு நாட்டில் அதற்குன்னு அமைப்பெல்லாம் இருக்குது அதுக்கு அரசாங்கம் இருக்குது கோர்ட்டு இருக்குது போலீஸ் இருக்குது அவள் அந்த கடமையை செஞ்சுப்பா நான் வந்து எனக்கு பொழுது போகலைன்னு உட்காந்து இது பண்ணால் அந்த பாபம் பண்ணால் அந்த தப்பு பண்ணால் என்ன பாபமும் ஈக்குவல் ஷேர் வரும் அதனால் ஹனுமானே நீயும் தப்பு தாண்டா பண்ணியிருக்க இவர்களை மன்னித்து விடுனாலாம் சீதை அதனால தான் ஸ்ரீ பராசரபட்டர் சாதிக்கிறார் ஒரு தராசு எடுங்கோ ஒரு தட்டில் ராமனுடைய மொத்த கோஷ்டியையும் வையுங்கள் இன்னொரு தட்டில் சீதையை மட்டும் வையுங்கள் மொத்த ராம கோஷ்டியை விட சீதைக்குத்தான் எடை அதிகமாக இருக்கும் ஏன்னா எங்கள் தாயாருக்கு கருணை அதிகம் ராமன் சரணம்னு காலில் விழுந்தால் ரட்சிப்பான் சீதை சரணாகதி பண்ணணும்னு யோசித்தால் கூட ரட்சித்து விடுகிறாள் அப்போ தாயாருடைய கருணை மாதர் மைத்திலி ராட்சசீஸ்வதி ததைவார்தர அபராதாஸ்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகம் தம் ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதா சானசாந்திர மகாகச சுகயது க்ஷாந்திஸ்தவா கஸ்மிகி அந்த அரக்கிகளை காத்தாள் சீதை அந்த சரணாகதிங்கிறது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமா இருக்கே அது சுந்தரகாண்டத்திலே வருகிறது 10வது சரணாகதி 11வது சரணாகதி சுந்தரகாண்டத்திலே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வருது காக்காசுர சரணாகதி அதாவது இதை ஹனுமானிடம் சீதை சொல்கிறாள் தான் ராமதூதன் என்பதற்கு அடையாளமாக ஹனுமான் ராமச்சரிதம் பாடினார் முத்திரை மோதிரம் காட்டினார் ராமனுடைய அங்க அடையாளங்கள் சொன்னார் சீதாராமர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஏகாந்தமான விஷயங்களையும் சொன்னார் இப்போ சீதையிடம் இருந்து விடைபெற்று செல்லும்போது சீதையை பார்த்தேன் சீதையை தான் பார்த்தேன்கிறதுக்கு அடையாளம் ராமன்ட்ட சொல்லணும் அதுக்கு சூடாமணியை வாங்கி கொண்டார் அத்தோடு சீதை சில ஏகாந்தமான விஷயங்கள் சீதாராமர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறார் அதில் ஒன்று தான் இந்த காக்காசுர சரித்தம் இந்திரனுடைய மகனான காக்காசுரன் சித்திரக்கூட்டத்தில் இது ஆக்சுவலாக அயோத்தியா காண்டத்தினுடைய நிறைவு பகுதியிலேயே நடக்கிறது ஆனால் வால்மீகி பகவான் அங்கே வைக்கலை ஏன்னா எல்லா அந்த காண்டங்கள்லேயும் பெருமாள்கிட்ட யாராவது ஒருத்தராவது சரணாகதி பண்ண மாதிரி வரணும் இந்த சுந்தர காண்டத்தில் பாருங்கோ பெருமாள்கிட்ட யாருமே சரணாகதி பண்ணுறதா வரல அதனால தான் வால்மீகி பார்த்தார் இது சரணாகதி சாஸ்திரத்தில் ஒரு சரணாகதி இல்லாமல் இருந்துட வேண்டாம்னு சொல்லி இதை ஃப்ளாஷ்பேக்காக சுந்தரகாண்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டார் அதனால் இப்போ சீதை ஹனுமானுக்கு சொல்கிறாள் சித்திரக்கூட்டத்தில் மந்தாகினி நதிக்கரையில் ரமணீயமான பர்ணசாலையிலே சீதை மடியில் தலை வைத்து ராமன் உறங்குகிறான் அப்போ இந்த காக்காசுரன் சீதையோட மார்பில் வந்து காமம் கொண்டு அபச்சாரம் சீதையோட மார்பில் வந்து கொத்தறான் காகத்தை சீதை விரட்டுகிறாள் எவ்வளோ விரட்டினாலும் அவன் நகர மாட்டேங்கிறான் போக மாட்டேங்கிறான் அப்போது என்னாச்சு சீதைக்கு ராமனை எழுப்பி விடவும் மனசு வரல கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலகேன்னு ராமனுடைய கண்கள் மூடி இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தூங்கும் அழகை ரசிக்கிறாள் சீதை எழுப்ப மனசு வரல ஆனால் இவனோ மார்பை கொத்துகிறான் அந்த ரத்தம் ராமனுடைய முகத்தில் பட்டு தெரித்ததான்
எழுந்தான் ராமன் சீதையோட திருமார்பகத்தில் இருந்து ரத்தம் வழியிறது கடும் கோபம் கொண்டான் தூங்கி கொண்டிருந்த அஞ்சுதல நாகத்தோடு விளையாடினது யாருன்னு கேட்டான் பார்த்தா அந்த காக்காசுரன் ராமனுக்கே அழகு காட்டுறான் எதிரே ஒரு மரக்கிளை அந்த மரக்கிளையிலே போய் காக்காசுரன் அமர்ந்து கொண்டான் ராமனுக்கு அழகு காட்டுறான் என்ன தைரியம்னா ராமன் கையில் இப்போது ஆயுதம் இல்லை இவனால் என்ன பண்ண முடியும் இப்போதான் பழமொழி வந்தது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தர்பை புல்லாலான படுக்கையிலே ராமன் சயனித்திருந்தான் அதிலேருந்து ஒரு தர்பையை உருவினான் பிரம்மாஸ்திரத்தை ஜபித்தான் அந்த காகத்தின் மேலே ஏவினான் ராமபிரான் ராமனுடைய அஸ்திரத்துக்கு என்ன சிறப்புன்னா ராமனுடைய திருவுள்ளம் அறிந்து செயல்படும் அது என்ன பண்ணும் இந்த காக்காசுரன் கிட்டக்க அந்த அஸ்திரம் போகிறது அது சும்மா புல்லு தானேன்னு சொல்லி காக்காசுரன் ஜாலியாக இருந்துட்டான் கிட்டக்க வந்ததும் வெப்பம் தாங்கலை ஓட ஆரம்பித்தான் அவன் ஓடினால் இந்த தர்பை பிரம்மாஸ்திரம் துரத்துறது அவன் நின்று திரும்பி பார்த்தா அதுவும் நிற்கிறது ஏன்னா ராம பாணம் என்பது ராமனுடைய திருவுள்ளம் அறிந்து செயல்படும் ஓடினா துரத்தும் நின்னா நிற்கும் இப்படியே அவன் எல்லா இடமும் ஓடினான் த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹா எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் எல்லா இடங்களிலும் ஓடியது அந்த காகம் யாரும் அடைக்கலம் தரலை கடைசியாக ராமனுடைய திருவடிகள்லேயே வந்து விழுந்தான் காக்காசுரன் ஆனால் எப்படி விழணும்னு தெரியலை ரெண்டு கால்களையும் ராமனை நோக்கி நீட்டிக்கொண்டு விழுந்தான் இப்படி விழலாமா ரெண்டு காலையும் பகவானை நோக்கி நீட்டிண்டு ஆனால் எந்த சீதையிட்டு அபச்சாரப்பட்டானோ அந்த சீதையே கருணையோடு அந்த காக்காசுரனுடைய தலை ராமன் திருவடியில் படும்படியாக அவனை கிடத்தி சீதையே ராமன்கிட்ட சொல்லிட்டாலும் த்ராஹி த்ராஹி தி பர்த்தாரம் தன்னுடைய கணவனான ராமனை பார்த்து இதோ பாருங்கோ சரணாகதி பண்ணிட்டான் இவனை காப்பாற்றுங்கோ என்று சீதை அந்த காகத்துக்காக அவளே பரிந்துரையும் செய்தாள் அதைத்தான் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் இவள் சன்னதியாலே காகம் தலைப்பெற்றது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்னார் ராவணனை விட அதிகமாக அபச்சாரப்பட்டவன் யாருன்னா காக்காசுரன் ஆனால் எங்கள் தாயார் சீதை ராமன் பக்கத்தில் இருந்ததாலே காக்காசுரன் கூட பிழைத்தான் அவர் ராமன்ட்ட சொன்னால் இல்லை இவனை மன்னித்து விடுங்கள்னு சொன்னாள் சீதையின் வாக்குக்காக அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் பிரம்மாஸ்திரத்துக்கு இலக்காக்கிட்டு அவனை உயிரோடு விட்டான் அதனால தான் காகம் ஒரே கண்ணை கொண்டு ரெண்டு புறமும் பார்க்கும் என்று சொல்கிறோம் ஒரு கண்ணை மட்டும் ராமன் பறித்து விட்டான் அந்த பாணத்தால் பறிச்சுட்டு அவனுக்கு உயிர் பிச்சை அளித்தான் இந்த காக்காசுர சரணாகதி என்பதுதான் 11வது சரணாகதி இது சீதை ஃப்ளாஷ்பேக்காக சொல்லி ஹனுமான்கிட்ட சொல்லி அனுப்புறா அப்படி ஒரு காகம் என்னை தீண்டியதை கூட பொறுத்துக்கலை அந்த ராமபிரான் இப்போ நான் இலங்கையில் 10 மாதமாக இருக்கும்போது இன்னமும் கூட அவர் வராமல் இருக்கலாமா என்னை காக்காமல் இருக்கலாமா சீக்கிரம் வரச்சொல்னு சொல்லி அனுமானை அனுப்பி வைக்கிறாள் சீதை என்பது வரலாறு ஆகையினால இந்த காக்காசுர சரணாகதி அப்போது பிராட்டி கிட்டே அபச்சாரப்பட்டவன்னா கூட சரணம் என்று முறைப்படி பிராட்டியின் புருஷகாரத்தோடு பெருமாள் திருவடிகளிலே விழுந்தால் அவனையும் ஏற்று அனுகிரகம் பண்ணுகிறார் பகவான் இதுவும் சக்ஸஸான சரணாகதி 11 அப்போ சுந்தரகாண்டம் ஆச்சு இப்போ அடுத்து யுத்த காண்டத்துக்கு வந்தாச்சு நமக்கும் பூர்த்தி பண்ண வேண்டிய நேரமும் வந்தாச்சு யுத்த காண்டத்தில் 12வது சரணாகதி விபீஷண சரணாகதி இதுதான் வந்து பெஸ்ட் சரணாகதி சரணாகதியினுடைய எல்லா அங்கங்களும் இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி பார்த்தான் என்ன சொல்லியும் டைம் என்னாச்சு டைம் 6:55 ஓகே விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரையெல்லாம் சொன்னான் ராவணன் திருந்துவதாக தெரியலை அதனால் அங்கிருந்து புறப்பட்டான் நேராக சேத்துக்கரையிலே ராமன் முகாமிட்டு இருக்கிறான் சேத்துக்கரை திருப்புல்லாணிக்கு வருகிறான் விபீஷணன் வந்து நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே வானராள்கிட்ட பிரார்த்திக்கிறான் அடியேன் விபீஷணன் வந்திருக்கேன் ராமபிரானிடம் போய் தெரிவியுங்கள் என்று சொன்னான் விபீஷணன் அப்போது சுக்ரீவன் ராமன்கிட்ட ஓடினான் யாரோ ராவணனோட தம்பியான் விபீஷணன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கானா கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணுறான் இவனெல்லாம் ஏற்றுக்கப்படாதுன்னா யார் சொன்னா சுக்ரீவன் தன்னோட ட்ராக் ரெக்கார்டை மறந்து சுக்ரீவன் சொல்கிறான் இவன் ராமன்ட்ட எதுக்கு வந்தான் அண்ணன் வாலியை அழித்து ராஜ்யம் வேணும்னு கேட்டானா இல்லையா இந்த சுக்ரீவன் கூட பிறந்த அண்ணன் ராவணனையே காட்டி கொடுக்க போகிறான் விபீஷணன் ஒருத்தன் வந்திருக்கான் அவனெல்லாம் அனுமதிக்கக்கூடாதுன்னா ராமன் பார்த்தான் வானரர்கள் எல்லாரையும் அழைத்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கோ பட்டியமன்ற மாதிரி எல்லாரையும் அழைத்தான் ராமபிரான் சுக்ரீவன் சொல்லிட்டான் அண்ணனுக்கு துரோகம் பண்ணுறவனை ஏற்றுக்கப்படாது இதான் என் நிலைப்பாடு ஜாம்பவான்கிட்ட கேட்டான் ராமபிரான்
ஜாம்பவான் அந்த காலத்து மனுஷன். அவர் பார்த்தார் அந்த கால மனிதர்களுக்கே உரிய ஃபார்முலாவில் ஒரு மாதம் கழித்து போயிட்டு வர சொல்லு, ஒரு மாதம் கழித்து வந்தால் பார்த்துக்கலான்ட்டார். ஏன்னா எதா இருந்தாலும் தள்ளி போடு, அப்புறம் வந்தால் பார்த்துக்கலான்னார். அடுத்து அங்கதன்ட்ட கேட்டான் ராமன், இவனை பரிசோதனை பண்ணி பார்ப்போம், தேறினான்னா ஏற்றுக்கலாம். மற்ற பெரும்பாலான வானரர்கள் அரக்கர்களில் நல்லவர்கள்னே யாரும் கிடையாது, இவனை ஏற்றுக்கவே கூடாதுன்ட்டான். ஹனுமான்கிட்ட கேட்டான் ராமன், அவர் சொன்னார் கண்டவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, கண்டவன் பேச்சை தான் கேட்கணும். நான் இலங்கைக்கு போய் கண்டவன், நான் பார்த்தேன் இந்த விபீஷணன் நல்லவன், இவனை ஏற்றுக்கொள்ளலாம்னு ஹனுமான் சொன்னார். அப்போ ராமன் வருந்தினானா, என் திருவுள்ளத்தை ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கலையேன்னா. ஏன்னா மற்ற வானரர்கள் கெட்டவன் ஏற்றுக்கக்கூடாதுங்கிறார், ஹனுமான் நல்லவன் ஏற்றுக்கோங்கிறார். ராமன் சொன்னான், என் திருவுள்ளம் என்ன தெரியுமா, நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டா ஏற்றுக்கணும். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம். மித்ரனா வரணும்னு இல்லை, மித்ரபாவேன நண்பன்னு ஒரு பொய் சொல்லி கொண்டு வந்தாலும் வாயால் நண்பன்னு சொல்லிட்டானா போகிறோம், நான் அவனை ஏற்றுக்கொள்வேன். சம்பிராப்தம், அவன் என்னை தேடி வரணும்னு கூட இல்லை, அங்கேருந்து நண்பன்னு சொன்னான்னா நான் இங்கேருந்து போய் அவனை காப்பேன். நத்யஜேயம், இவனை கைப்புகற்பாலனோ கழியற்பாலனோன்னு கேள்வியே கிடையாது, வந்துட்டா ஏற்றுக்கொள்வேன். கதஞ்சன, இவனை ஏற்பதால் எனக்கு ஆபத்து வரும்னு சொன்னாலும் சரி, கூட இருப்பவருக்கு பிடிக்காதுன்னாலும் சரி, ஏற்பதால் தோல்வினாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஏற்றுக்கொள்வேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், இவன்ட்ட 1000 தோஷங்கள், ஏன் ராவணன்ட்ட உள்ள எல்லா தோஷங்களும் இவன்ட்ட இருந்தாலும் சரணம்னு காலில் விழுந்துட்டான்னா தோஷங்களை பொருட்படுத்த மாட்டேன்னு ராமன் சொல்லியிருக்கிறான். அதான் சொல்கிறா சரணாகதி அவ்வளோ பவர்ஃபுல், நாம் பகவானே கதின்னு சரணாகதி பண்ணிட்டா அதுவரை அவன் எவ்வளோ பாப்பம் வேணாலும் பண்ணியிருக்கலாம், அந்த தோஷத்தை பகவான் பொருட்படுத்த மாட்டான். அப்புறம் நாம் ஒழுங்காக இருக்கணுங்கிறது வேறு விஷயம், ஆனால் சரணம்னு காலில் விழுந்துட்டா அந்த தோஷங்களை பகவான் அதையே கூட போக்கியமாக ஏற்றுப்பான் அல்லது பொருட்படுத்த மாட்டான், அந்த பக்தனை நிச்சயம் பகவான் ரட்சிப்பான் சொல்லிட்டு சரம ஸ்லோகம் சொன்னான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. ஒரே ஒரு முறை சரணம்னு சொல்லி என் காலில் வந்து ஒருவன் விழுந்து விட்டால் அவனுக்கு எல்லா உயிர்களிடம் இருந்தும் நான் அபயம் தருவேன். எல்லா உயிர்களும் இந்த சரணாகதி இன்னார்தான் இல்லை, யார் சரணம் என்று வந்தாலும் நான் அவனை ஏற்று ரட்சிப்பேன் என்று ராமபிரான் தன் திருவாயாலே சொன்னான். இதுக்கு அப்படியே தமிழாக்கம் சுவாமி வேதாந்த தேசிகன் வழங்கியிருக்கிறார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அருக்காலே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் சுரப்பன். இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவன் நினைவினாலும் இவையறிந்தார் தம்முடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்றென்று நிலை பெற்றார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே என்று சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படியே தமிழாக்கம். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. அவனுக்கு அபயம் அளித்து அஞ்சேல்னு நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி சுக்ரீவன்ட்ட சொன்னான். ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்டா தத்தமஸ்ய அபயம்மையா, விபீஷணன் எப்போ என்னை பற்ற வேண்டும்னு நினைத்தானோ அப்போதே அவனுக்கு அபயம் அளிக்கப்பட்டு விட்டது. சுக்ரீவா அழைத்து வா, விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். சுக்ரீவா விபீஷணன் வந்தாலும் அழைத்து வா, ஒருவேளை விபீஷணன் வேஷத்தில் ராவணனே வந்திருந்தாலும் அவனையும் அழைத்து வா, அபயம் தர காத்திருக்கிறேன் நான் ராமன். விபீஷணன் வந்தான், சரணாகதியை ஏற்றான் ராமபிரான், அவனுக்கு கைங்கரியமும் கொடுத்தான். விபீஷணன் முக்கியமாக பிரார்த்தித்தது கைங்கரியம், அத்தையும் கொடுத்தான். இலவச இணைப்பாக இலங்கை ராஜ்யத்தையும் கொடுத்தான். அப்போ 12வது சரணாகதி விபீஷண சரணாகதி, விபீஷணன் சேத்துக்கரையில் ராமன்ட்ட பண்ணினான், கைங்கரியத்தை வேண்டி பண்ணினான், அத்தோட ஃப்ரீயாக ராஜ்யத்தையும் கொடுத்து அவனுக்கு அந்த சரணாகதிக்கு அனுகிரகம் பண்ணினான் ராமபிரான். அது மட்டும் இல்லை, இந்த சரணாகதி ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கூட நாம் நின்னாலே போதும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுற பெருமாள் நமக்கும் சேர்த்து பண்ணிடுவாராம். இந்த விபீஷணனோட ஒரு 4 மந்திரிகள் கூட வந்தா, இவ சரணாகதியே பண்ணலை, விபீஷணன் கூட நின்னதுனால அவளுக்கும் சேர்த்து அபயம் அளித்தான் ராமபிரான். அப்போது ஒரு பெரிய பக்தர் இருக்கார்னா அப்போ நாம் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த பக்தரோடு நாம் போய் நின்றுண்டா போகிறோம், அவருக்கு பண்ண அனுகிரகத்தை நமக்கும் சேர்த்து பகவான் செய்து விடுவான் என்றும் விபீஷண சரணாகதியில் பார்க்குறோம். எத்தனாச்சு, 12. அடுத்து யுத்த காண்டத்திலேயே 13வது ஒரு பலிக்காத சரணாகதி இருக்குது, அது என்னென்னா சமுத்திரராஜ சரணாகதி. கடலரசன்
கடலை கடக்கணும், என்ன வழின்னு ராமன் விபீஷணன்ட்ட கேட்டான். விபீஷணனுக்கு சரணாகதி பலிச்சுது, அதனால இந்த ஏழு கடுக்கா வைத்திய மாதிரி விபீஷணன் சொன்னான், நீ கடலரசன்ட்ட சரணாகதி பண்ணி வழி விட்டுடுவான்னான். ஆனால் ராமன் சரணாகதி பண்ணி தர்பாசனத்தில் இன்றைக்கும் திருப்புல்லாணியில் தர்பசயனம்னு சேவிக்கிறோம். சயனித்திருந்தான் ராமன், மூணு நாள் காத்திருந்தும் கடலரசன் வரல. அதுக்கப்புறம் வில்லம்பெல்லாம் எடுத்தான், கடலையே வற்ற செய்ய போகிறேன்னா சமுத்திரராஜன் ராமன்ட்ட வந்து சரணாகதி பண்ணிட்டான். இந்த சரணாகதி ஏன் பலிக்கவில்லை? ஏன்னா சரணாகதி பண்ணுறவர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா கைமுதல் எதுவுமே இல்லாதவராக இருக்கணும். நம்மளை மாதிரி ஆசாமி தான் சரணாகதி பண்ணணும். ராமனைப் போல எல்லாம் வல்லவர் போய் சரணாகதி பண்ணலாமா? சரணாகதி செய்பவர் என்னால் ஒன்றுமே முடியாது, நான் ஜீரோன்னு யார் இருக்காரோ அவர் தான் சரணாகதி பண்ணணும். ராமன் பூர்ணமானவன், அவன் சரணாகதி பண்ணுவது என்பது பொருந்தாது. அடுத்து சமுத்திரராஜன்ட்ட எளிமைதான் உண்டே ஒழிய பெருமை கிடையாது, அவர்கிட்ட பண்ணாலும் அது பலிக்காது, அதனால் பலிக்கலை. அப்போ 13 ஆச்சு. ஃபைனலாக உத்தரகாண்டத்திலையும் ஒரு சரணாகதி இருக்குது, 14th சரணாகதி. அது எங்கன்னா உத்தரகாண்டத்தில் ஏதாவது ஒரு சரணாகதி வந்துட வேண்டாமா காண்டம் தோறும், அதனால் ஃப்ளாஷ்பேக்காக வால்மீகி வைக்கிறார். ராமனை அகஸ்தியர் சந்திக்கும் போது ராவணனுடைய பாட்டன்மார்களுக்கும் நாராயணனுக்கும் நடந்த ஒரு சண்டையை அகஸ்தியர் ராமனுக்கு சொல்கிறார். ராவணனுடைய பாட்டன்மார்கள் மாலி சுமாலின்னு, அவள் தேவர்களோட சண்டை போட்டா. அப்போ தேவர்கள்லாம் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி செய்தார்கள், இந்த மாலி சுமாலி எங்களை தாக்குகிறார்கள், நீதான் அவர்களை அழிக்கணும்னு. அதனால் நாராயணன் கருட வாகனத்தில் வந்து மாலி சுமாலியை அடி நடித்தார் வந்து. மாலியும் சுமாலியும் புறமுதுகிட்டு ஓடினார்கள். அப்பவும் நாராயணன் விடலை, துரத்தி துரத்தி அடிக்கிறார். அப்போ அந்த மாலியும் சுமாலியும் கேட்டாலாம், இது போர் தர்மமா? புறமுதுகிட்டு ஓடுறவனை அடிக்கப்படாது என்று சொல்வார்களே, நாங்கள் புறமுதுகிட்டு ஓடினாலும் நீ அடிக்கிறாயே, இது போர் தர்மமானு கேட்டா. அப்போ நாராயணன் சொன்னானா, இது போர் தர்மம் இல்லை, சரணாகதி தர்மம். ஏன்னா தேவர்கள் எங்கிட்ட சரணாகதி செய்திருக்கிறார்கள், எங்கிட்ட ஒருத்தர் சரணாகதி செஞ்சுட்டான்னா அவா எதிரிகள் ஓடினாலும் நான் துரத்தி அடிப்பேன். பசுக்களை புலி ஒன்று விரட்டி கொண்டு சாப்பிட வந்தால் அந்த புலி ஓடினாலும் பின்னாடியிலேருந்து துரத்தித்தானே அடிக்கிறோம். அதுபோல் எங்கிட்ட ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டா அவா விரோதிகளை துரத்தி துரத்தி அடிப்பேன்னு அடித்தான் பகவான். அப்போ பின்னாடியிலேருந்து கொல்லலாமான்னா, அதுக்கு வேறு வழி வச்சுருக்கேன் நான் பகவான், சக்கராயுதத்தை ஏவினான். சக்கரத்தாழ்வார் ரெண்டு பேரை விட வேகமாக ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போனார். முன்னாடியிலேருந்து வந்து மாலி சுமாலியின் கழுத்தை சீவினார். ஜெய மாலே சுமாலேஷ நக்ரஸ்ய கிருத்தாசிய கண்டா. அப்படி முன்புறமாக வந்து சக்கரத்தாழ்வார் கழுத்தை சீவி மாலி சுமாலியை முடித்தார். அப்போ சரணம்னு நாம் காலில் விழுந்துட்டோன்னா அந்த சரணாகதனுடைய விரோதி எங்கே ஓடினாலும் விடாமல் பிடித்து பகவான் முடிப்பான்ங்கிறது உத்தரகாண்டத்திலே வரும் சரணாகதி. அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு? 14 சரணாகதி இருக்குது. இப்போ முதல்ல ஒரு பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு நூலினுடைய சாரத்தை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, உபக்கிரம உபசம்ஹாரம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே பூர்த்தியாகிறது? தேவர்களின் சரணாகதியில் ராமாவதாரம் ஆரம்பித்தது. பூர்த்தியில் உத்தரகாண்டத்தில் பார்த்தா மீண்டும் தேவர்கள் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி இந்த மாலி சுமாலியை அழித்தார்னு சொல்லி அந்த சரணாகதியில் தான் பூர்த்தி உத்தரகாண்டமும். அப்போ ராமாயணத்தின் சாரம் என்ன? சரணாகதி தான் சாரம். 2, அபியாசகா மீண்டும் மீண்டும் ஒன்று வந்தால் அதுதான் சாரம். பாலகாண்டத்தில் 4 சரணாகதி, அயோத்தியா காண்டத்தில் 2 சரணாகதி, ஆரண்ய காண்டத்தில் 1 சரணாகதி, கிஷ்கிந்தா காண்டத்தில் 2 சரணாகதி, சுந்தரகாண்டத்தில் 2 சரணாகதி, யுத்த காண்டத்தில் 2 சரணாகதி, உத்தரகாண்டத்தில் 1 சரணாகதின்னு 14 சரணாகதி வந்திருக்குன்னா எது சாரம்? சரணாகதி தான் சாரம். அபூர்வத்தா வேறு எங்கும் சொல்லாதபடி சரணாகதியின் விசேஷமான விஷயங்கள். இப்போ இவன் புறமுதுகிட்டு ஓடினாலும் சக்கரத்தாழ்வாரை முன்னே அனுப்பி இப்படி தாக்குவான். அதுபோல் வாலி வதத்தில் சக மனிதன் சரணம்னு வரும்போது அன்பு காட்டணும். வேறு எங்கும் இல்லாத விஷயங்கள் சரணாகதியில் ராமாயணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்து பலம். ஓரொரு சரணாகதிக்கும் பலன் என்பது பார்த்து வருகிறோம் அல்லவா. தேவர்கள் சரணாகதினா ராமாவதாரம் தான் பலன், ராவண வதம் தான் பலன். ரிஷிகள் சரணாகதினா கரதூஷண வதம் பலன். அப்போ ஒரு சரணாகதிக்கும் பலனும் சொல்லப்பட்டிருக்குன்னா அப்போ அந்த சரணாகதி தான் சாரம். அடுத்து அர்த்தவாதகா, சரணாகதி தான் ராமாயணத்தில் ரொம்ப புகழப்பட்டிருக்கு. ஏன்னா விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், என் மகனையே பலி கொடுத்தாவது சரணம்னு வந்தவனை காப்பாற்றுவேன், அல்லது என் தபஸெல்லாம் கொடுத்தாவது சரணம்னு வந்தவனை காப்பாற்றுவேன் அது சொல்லியிருக்கு. அடுத்து உபபதிஷ்ட,
ரொம்ப லாஜிக்கலா விபீஷண சரணாகதி பார்க்கும்போது ஒரு சரணாகதனை பகவான் எப்படி காப்பாற்றுவான்ங்கிறது லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, இந்த ஆறு அடையாளங்களை கொண்டு ஸ்ரீராமாயணம் என்பதே சரணாகதி சாஸ்திரம், சரணாகதி தான் ராமாயணத்திலே நாம் புரிந்து கொள்கிறோங்கிறது தெரியுது. அப்ப நமக்கு டேக் ஹோம் மெசேஜ் இதுலேருந்து என்ன அப்படின்னா, இதை சங்கல்ப சூரியோதயத்தில் ஒரு ஸ்லோகத்தில் தேசிகன் சாதிக்கிறார், சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன் இந்த டேக் ஹோம் மெசேஜோட. ஸ்லோகத்துக்கு முன்னாடி அர்த்தம் சொல்லிவிடுறேன், என்னென்னா நாம் பண்ண வேண்டிய ஒரு சரணாகதியை சொல்லத்தான் இத்தனை சரணாகதி ராமாயணத்தில் வந்துதான். என்னென்னா ராமபிரான் தான் பரமாத்மா, சீதாதேவி மகாலட்சுமி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கிறார். சீதையை இலங்கையிலே ராவணன் சிறை வைத்தான். இலங்கை என்பதுதான் இந்த உலகியல் வாழ்க்கை பிறவி பெருங்கடல், கடல் சூழ்ந்த இலங்கை இல்லையா, இலங்கை தான் பிறவி பெருங்கடல். அதில் அசோகவனம் என்பது தான் இந்த உடல், சீதாதேவி தான் இந்த உடலுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கிறார். சீதையை அசோகவனம் என்னும் உடலுக்குள்ளே இந்த இலங்கை என்னும் உலகியல் வாழ்க்கையிலே சிறை வச்சது யாரு, ராவணன். ராவணன் தான் நம்முடைய மனசு. ராவணனுக்கு எத்தனை தலை, 10 தலை. இந்த மனசுக்கு 10 தலை, 5 ஞானேந்திரியங்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி. 5 கர்மேந்திரியங்கள், நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம். அப்போ மனசுங்கிறது ராவணன். 5 ஞானேந்திரியம் 5 தலை, 5 கர்மேந்திரியம் 5 தலை, 10 தலை ராவணன் தான் மனசு. இந்த மனமாகிய ராவணன் தான் இந்த ஜீவாத்மாங்கிற சீதையை இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ள அசோகவனம்ங்கிற சரீரத்துக்குள்ளே சிற வச்சிருக்கு. இந்த மனமாகிய ராவணனை 3 குணங்கள் பாதிக்கும், சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். சாந்தமாக இருக்கும் சத்வகுணம் தான் விபீஷணன், ஆசை கோபம் மிக்க ரஜோகுணம் தான் சூர்பனகை, தூக்கம் மயக்கம் மிக்க தமோகுணம் தான் கும்பகர்ணன். இப்போ இந்த ராவணன்கிற மனசு என்ன பண்ணுறது, சத்வகுணமாகிய விபீஷணனை விரட்டி விட்டுட்டு ரஜோகுணம் தமோகுணமாகிய சூர்பனகையும் கும்பகர்ணனையும் பக்கத்தில் வச்சுக்கிறது. அதனால் இந்த ஜீவாத்மா என்னும் சீதை பிறவி பெருங்கடலிலே துன்புறுகிறது, பகவானை பிரிந்து தவிக்கிறது. இப்போ இந்த சீதையை காப்பாற்றணும். அப்போ ராமன் தானாவா வரான், நேராக வரவில்லை, யார் வருகிறார், ஆஞ்சநேயர் வரார். அந்த ஆஞ்சநேயர் தான் ஆச்சாரியன். அப்போ பகவான் நேராக வரமாட்டான், ஆச்சாரியனை அனுப்பி வைக்கிறான். அஞ்சிலே ஒன்று வெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் உயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நன்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேயர் ஆச்சாரியன் வருகிறார். ஹனுமான் சீதைக்கு எப்படி ராமாயணம் பாடினாரோ அதுபோல ஆச்சாரியன் பகவானுடைய பெருமைகளை இந்த ஜீவாத்மாவுக்கு எடுத்து சொல்கிறார். ஹனுமான் முத்திரை மோதிரத்தை கொடுத்தது போல பகவானுடைய சங்க சக்கர முத்திரைகளை இந்த சிஷ்யன் தோள்களிலே ஆச்சாரியன் பொறிக்கிறார். ஹனுமான் இலங்கையை எரித்தது போல நம் பாபங்களை எல்லாம் ஆச்சாரியன் எரிக்கிறார். ஹனுமான் சீதையை ராமனோடு சேர்த்து வைத்தது போல ஆச்சாரியன் இந்த ஜீவாத்மாவை பகவானோடு சேர்த்து வைக்கிறார். அப்போ ஒரு ஆச்சாரியன் தான் கதின்னு ஆச்சாரியன் திருவடிகளிலே நாம் சரணாகதி செய்தால் நாம் பகவானை அடையலாம்ங்கிறத தான் 14 சரணாகதிகளை உள்ளடக்கிய ராமாயணம் 15வது சரணாகதியாக நமக்கு சொல்வது என்னன்னா, அவரவர் அவாவ ஆச்சாரியனே கதி என்று பற்றுங்கள். தேசிகனோட ஸ்லோகம், தற்போதக்ர தச இந்திரியான மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவ சிந்துனா பரிகதே தீனாம் தசாம் அஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதாத்த புமான் லங்கா ருத்த விதேகராஜதனையா நியாயேன லாலப்யதே. அப்போ ஆச்சாரியனே கதி என்று ஆச்சாரியன் திருவடிகளை சரணடைந்தால் சரணாகதி சாஸ்திரமான ராமாயணம் காட்டும்படி ஜீவாத்மா என்னும் சீதை பரமாத்மாவாகிய ராமனோடு சேர்ந்து அப்போது நடக்கிறதே பட்டாபிஷேகம், அதுதான் மோக்ஷம் என்பது, மோக்ஷ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்று இந்த ஜீவாத்மா மோக்ஷ பிராப்தியை பகவான் திருவடிகளை பெறுகிறான் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவமும் இருக்கிறது என்று சொல்லி இத்தனை தத்துவங்களை உள்ளடக்கிய தலைப்பை வழங்கியமைக்காக, ராமாயணத்தில் சரணாகதி என்ற இத்தகைய அரிய தலைப்பை வழங்கியமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும், மேலும் இதை ஏற்பாடெல்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் பொறுமையாக இவ்வளோ பேர் வந்து ரசித்தும் அதை கேட்டீர்கள், அதனால் உங்கள் அத்தனை பேருக்குமே இண்டிவிஜுவலாக உங்கள் ஒத்தொத்தருக்குமே அடியனுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கும் நன்றி கூறி இந்த உரைக்கு திரையிடுகிறேன். மங்களம் கோசலேந்திராய,
மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அக்ரே பாதுகையா தயாபியதிகையா பார்ஷ்வேபி பூமி புவா வாயோராத்மபுவா பதாம்புஜயுகீ சங்கிருண்ஹதா சாதரம் சத்ரம் சாமரயோர் யுகஞ்ச வஹதா பிராத்ருத்ரயேணாவ்ருதஹா சர்வத்ராபி சுஹ்ருத்கணைஹி துமதனோஹ கின்வேவமேவஸ்மிதம்.